حي على الفلاح إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كافها يا عين صاد ذكر رحمة ربك عبده زكريا إذ نادى ربه نداء خفيا قال رب إني وهن العظم مني واشتغل الرأس شيبا ولم أكن بدعائك رب شقيا وإني خفت المبالي من ورائي وكانت امرأتي عاقرا فهب لي من لدنك وليا يرثني ويرث من آل يعقوب واجعله ربي رضيا صدق الله العلي العظيم கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, நண்பர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முதல் கண் எனக்கும் உங்களுக்கும் பிரயோசனமுள்ள ஒரு அமர்வாக, ஒரு பாடமாக, ஒரு லெசனாக அல்லாஹ் இதனை ஆக்கி வைப்பானாக. இரண்டாவது, நான் நினைக்கிறேன் இந்த தலையங்கத்தில் பேசப்பட வேண்டும். இந்த டாப்பிக்கை சூஸ் பண்ணி இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வருடமாவது. நான் நினைக்கிறேன் ஒரு சகோதரர் திருமணம் முடித்த நாளிலிருந்து அவருடைய வைஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்குள்ளேயே என்னத்தில் வந்து சொன்னார், எனக்கு சில அட்வைஸ் பண்ணுங்கள் என்று சொல்லி. அப்போ நான் அவருக்கு அட்வைஸ் பண்ணினேன். அப்போ அவர் சொன்னார், ஏன் முஃப்தி சாப் இதை நாங்கள் ஒரு தொடர்கதையாக இதை ஏன் செய்யக்கூடாது, பிரயோஜனமாக இருக்கும் தானே என்று சொல்லி அவர் ஒரு ஐடியா கொடுத்தாரு. மாஷா அல்லா, செய்வோம் என்று சொல்லி நினைத்தோம். நான் நினைக்கிறேன் அவருடைய பிள்ளைக்கும் 2 வருஷம் இருக்கும் என்று சொல்லி. இப்போ பங்களிப்புகள் இதுக்கு பின்னால் இருக்கிறது. உங்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மேலான கூலியை வணங்குவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் நல்லருள் பாலிப்பானாக. இன்றைக்கு நான் செய்ய போகிற இந்த பயான், இந்த சீரியஸ் வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். வளமையாக நான் தான் பேசுவேன், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீங்க. இப்போ இன்றைக்கு நான் உங்களையும் பேச வைப்பேன். நீங்களும் சில கேள்விகளுக்கு பதில் சொன்னால்தான் இதை என்ன செய்யலாம், இதை எடுத்துக்கொண்டு போகலாம். இன்னும் ஏண்டா இது எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம். யாரை கேட்டாலும் சொல்கிறது, ஐயோ புள்ள வளர்க்குறது சரியான கஷ்டம், புள்ள வளர்க்குறது சரியான கஷ்டம். அந்த கஷ்டம்னு சொல்றதையும் முள்ளத்தை சொல்லுவாங்க, சரியான கஷ்டம். நினைச்ச மாதிரி அல்ல. குறிப்பாக தாய்மாரிடத்தில், சகோதரிடத்தில் அதனுடைய விருப்பு வெறுப்பு வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அப்படி ஒருத்தர் சொன்னா அதை நான் தான் நம்புறது இல்லை. புள்ள வளர்க்குறது கஷ்டம் என்று சொல்லி ஒருத்தர் சொன்னால் அதை நம்ப முடியாது. அது கஷ்டமான விஷயம் அல்ல. அல்லாஹ் கஷ்டம்ண்டா உண்டைகளுக்கு தரமாட்டான். ஏன் அல்லாவே குர்ஆனில் சொல்லிட்டான், உங்களுக்கு நான் கஷ்டத்தை நாடல்ல, உங்களுக்கு தான் லேசத்தான் நாடுறேன். மா ஜஅலல்லாஹு அலைக்கும் ஃபித்தீனி மின் ஹரஜ். உலகத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுடைய தீனில், இந்த உலகத்தில் உங்களுக்கு நான் கஷ்டத்தை விரும்ப இல்லை. குர்ஆன் பல வகையான விதத்தில் குழந்தை பாக்கியத்தை பற்றி பேசிக்கிறது. அதெல்லாம் டீப்பாக நான் போறேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 60-70 ஹவர்ஸ் தேவைப்படும். குர்ஆன் எப்படி பேசியிருக்குது இன்ஷா அல்லாஹ் நான் நினைத்திருக்கிறேன் ஒரு 70-60 ஹவர்ஸ் ஒரு ப்ரோக்ராம் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். குர்ஆன் சொல்லுது ஒரு கட்டத்தில் ஹிபத் என்பதாக. ஹிபத் என்று சொன்னால் ஹதியான்றதுக்கும் ஹிபத்துக்கும் வித்தியாசம். லில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்தி யஹ்லுகு மா யஷா. வானம் பூமியில் உள்ளவைகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அவன் விரும்பியவைகளை எல்லாம் அவன் படைக்கிறான். சூரியனை படைத்திருக்கிறான், சந்திரனை படைத்திருக்கிறான், எல்லாம் படைத்திருக்கிறான். சொல்லிவிட்டு சொல்லுகிறான், குழந்தைகளை படைத்தேன் என்று சொல்லல்ல. யஹபு லிமன் யஷாஉ இனாஸா, நாடிய மக்களுக்கு நான் பெண் குழந்தைகளை கிஃப்டாக கொடுக்கிறேன். கிஃப்ட் நாடிய பெண்கள், நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை கிஃப்டாக கொடுக்கிறேன். யஹ்லுகு மா யஷா யஹபு லிமன் யஷா. அடுத்தது அல்லாஹ் எல்லாத்தையும் படைக்கிறான்னு சொல்கிறான். குழந்தையை பற்றி சொல்லக்குள்ள இது நான் உனக்கு தந்த கிஃப்ட், இது உனக்கு தந்த கிஃப்ட். இந்த கிஃப்டுடைய பொறுமதி என்ன தெரியுமா? மௌத்துக்கு பிறகும் இதனுடைய பெனிஃபிட் உங்களுக்கு இருக்குது. எதுக்கு பிறகு? மௌத்துக்கு பிறகு. இதை நல்லா ஞாபகத்தை வச்சுக்கோங்க. இதில் நான் உட்கார்ந்து நின்று பேசுகிறேன் என்றிருந்தா என்ற உம்மா ரஹ்மத்துல்லாஹி அலைஹாவுடைய மீட்டர் போடுது, என்ற மாப்பட மீட்டர் ஓடுது. இங்கே நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா உங்களோட பேரண்ட்ஸுடைய மீட்டரை போடுது. வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு. நாங்கள் செய்யக்கூடிய எல்லா நற்கர்மங்களிலும் நன்மை எங்கே போய் சேரும்? பேரண்ட்ஸுக்கு. சும்மா அது மீட்டர் ஆன் பண்ண தேவையில்லை. அல்லாஹ் அப்படித்தான் அதை செட் பண்ணி வச்சிருக்கிறான். இது ஒரு ஹிபத். ஒருக்க சொல்றான் ஹிபத் என்பதாக, மறுவ சொல்றான் குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது ஒரு ஜீனா, அழகு, இது ஒரு பியூட்டி. அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்துத் துன்யா. இது ஒரு அழகு, இது ஒரு சுமை அல்ல, இது ஒரு பிரிவிலேஜ் எங்களுக்கு. மறுவ சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது ஒரு நிஅமா. வல்லாஹு ஜஅல லக்கும் மின் அன்ஃபுஸிக்கும் அஸ்வாஜா وَجَعَلَ لَكُمْ مِنْ أَزْوَاجِكُمْ بَنِينَ وَحَفَدًا وَرَزَقَكُمْ مِنَ الطَّيِّبَاتِ أَفَبِالْبَاطِلِ يُؤْمِنُونَ وَبِنِعْمَةِ اللَّهِ هُمْ يَكْفُرُونَ. இது ஒரு நிஅமத். ஒருக்க சொல்றான் நிஅமத் அண்டு, மறுவ சொல்றான் ஜீனாண்டு, மறுவ சொல்றான் ஹிபத் அண்டு. அப்படி முடிக்கல, மறுவ சொல்றான் இது ஒரு ரஹ்மத், இது ஒரு ரஹ்மத். قاف ها يا عين صاد ذكر رحمة ربك عبده زكريا. இது ஒரு ரஹ்மத், இது ஒரு அருள். குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுது, இது நீங்க சொல்றது போல இல்ல, இது உங்களுக்கு ஒரு பிளெஸிங்ஸ். உலகத்தில் எந்த ஒரு அமலும் குறிப்பிட்ட சில அமல் தான் உங்களோட மௌத்துக்கு பிறகும் உங்களோட கபருக்கு வந்து சேர்ந்து கொண்டிருக்கும். அதில் ஒன்று என்ன? வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு. தகப்பனுக்காக வேண்டி, பெற்றோருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய குழந்தைகள். நாங்கள் எல்லாரும் செய்கிற அமல் மௌத்தோட முடிஞ்சிடும். ஜுஃபத்தில் அக்லாம் ருஃபிஅத்தில் அக்லாம் வ ஜுஃபத்தில் ஸுஹுஃப். ஏடுகள் மூடப்பட்டு விட்டது, பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விட்டது, முடிஞ்சு நான் பிள்ளைய தவிர, நான் இப்போ உங்களுடைய ஷேர் பண்ணுற நாலேஜை தவிர, நீங்கள் இதை பைத்து இந்த மொத்தோடைய ஷேர் பண்ணுற நாலேஜ். அப்போ இது ஒரு அருள், இது ஒரு நியாமத். இப்போ யாராவது ஒருத்தர் சொன்னால் புள்ள வளர்க்குறது கஷ்டம் என்று சொன்னால் அதை நான் நிராகரிக்கிறேன், அது நிராகரிக்கிறேன். அது ஒரு பிளஸிங்ஸ். ஆனால் ஏன் எங்களுக்கு கஷ்டமாயிக்குது? அப்போ குர்ஆன் போய் சொல்லுதா, எங்களோட வாழ்க்கை போய் சொல்லுதா? இப்போ பிரச்சனை புள்ள பெருக்க பெருக்க பிரச்சனை கூடுதுன்றாங்க. சின்ன பிள்ளைக்குள்ளே பிரச்சனை. சூ பேஞ்சா சூவை கழுகணும், Panthers cut to Debbie cut to Paniakila Blundaba Padhatu Corona. Pulle Perita Ule Perchina. When Ravi Tungrana, wearing in Rikrana Nadikrana Umaya Appear Perchina Carnamina. Mother, the vision of the children, open to point our children, open our children. Mother, the ship in the river. Now, what a cake, Ninga Yoshikipa. It's an Adikaman actor work, Padria. Bank level, Padrikri, Islamic Bank, Takafun, Langa, in the work, Padru Pirk. Being a Sodoma Papon, on what a company division in. Over company ki benna ikide vision, mission, objectives. Or company will look upon a vision. Engada company vision idda. To be a financial hub. Allade engada idhi appadi than appadi. Suma bottom line salli sambarikkirathu than. Ana over company ki benna ikide vision. You go hospital, you go to mission, you go to mission, you and the vision is mission. Then, vision and t-shirt, KPMG, and lift like நான் கேக்குறேன் யாரட பெட்ரூம்ல இருக்குற லைஃப் டிவிஷன் யாரட பெட்ரூம்ல இருக்குற லைஃப் டிவிஷன் நாங்க எழுதி வச்சிருக்கோமா இதங்கட கண்ண பரட்டுமே போறனாலும் நான் ஏன் கல்யாணம் முடிச்சேன் எங்க எக்ஸ்பெக்டேஷன் என்ன நாங்க மௌத்தாக எப்படி மௌத்தாகணும் either Nana the Kuda, the Ningalodum, Ningalum, the wife from Saint Dukan, the Donum, why we are leaving. Nana Rendi Perry, Unda, Saint the Waldrum. Objective in vision and negative vision. Nagada park corner, Mouta, Kule, pretty Mouta honum. Yardio company ki visionary Kurutom, missionary Kurutom, and a vision of Marandatom. And a life vision on Dilla. Or Vapa Koputikel, Uma Koputikel game pull of a cringer. Objective enough. In an Okataka, Mulit Rashuma. Predicana. In an objective way, Illa Samuhananga. Render a vice pull leading a school game boating a letter on a parang and angle on a pino. Eller Boranga. முதலாவது லைஃப்ல நாங்க மறந்த விஷயம் எங்கட வாழ்க்கையினுடைய ஆப்ஜெக்டிவ் எங்கட வாழ்க்கையினுடைய விஷன் எங்கட வாழ்க்கையினுடைய எதிர்பார்ப்புகள் எங்களுக்கு தெரியாது. என்ன புள்ள எப்படி இருக்கணும்? நீ குறுகின ஒரு மனப்பான் என்ன புள்ள? என்ன புள்ள ஹாபிஸ் ஆகணும். சரி. சரியா? ஹாபிஸ்னா சரியா? என்ன புள்ள ஆலிம் ஆகணும் சரியா? அதா விஷன் நாங்க எழுதணும் எங்கட வாழ்க்கையில விஷன் என்ன? நான் எதை அடைய போறேன்? நான் எப்படிப்பட்ட நிலையில மௌத்தாகணும்? எழுதுங்க வாழ்க்கையில. ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த புள்ளையில இப்படித்தான் இருக்கணும். அதுக்கு தான் துஆ கேட்கணும். ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன். யா அல்லாஹ் இந்த புள்ளைகளை சாலிஹான புள்ளைகள் ஆக்கி வைப்பாயா. அது ஹாஃபிஸ் ஐக்கோமில யாவாரி ஐக்கோமில இதுக்கு என்ன செய்யணும்? புள்ள வளர்க்கிறது கஷ்டம் இல்லை. ஏன் தெரியுமா கஷ்டமா விட்டது? ப்ளீஸ் பண்ணி சொல்றேன். உங்களுக்கு எழுதிக்கொள்ள வசதி இருந்தா எழுதிக்கோங்க. பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை சொல்லி கொடுக்க வேணும். பிள்ளைகளுக்கு வாழ்ந்து காட்டுங்க. பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை சொல்லி கொடுக்க வேணும். பயான் செய்ய வேணும். வாப்பட பயான் அலர்ஜிக். யாருக்கு? யாருக்கு? சொல்லுங்களேன். என்ன பயானந்தர் என்ன புள்ள கலஞ்சிக்காத்தான் நிற்கும். அவன் புள்ளையா இல்லையா? வேற என்ன ஒரே பேசுறாரு. புல்லகனுக்கு பேச வேணும். உலகத்தில் பேச்சினூடாக அட்வைஸினூடாக தர்பியா செய்ய விரும்புகிறது மனிதன் மட்டும்தான். மற்ற எல்லா ஜீவராசிகளும் என்ன செய்யறது சொல்லுங்களேன், வாழ்ந்து காட்டுறது. இப்படித்தான் மாறணும். நாங்க மட்டும் அட்வைஸ் பயான் பண்ண ஆயத்தம். நீ சரிவார வேலை இல்லை உனக்கு, நான் ஐபேட் ஒன்று வாங்கித்தார முஃப்தி மேங்கிட்ட பயானெல்லாம் அப்லோட் பண்ணி இதை கேளு பார்ப்போம். யாட பயான முஃப்தி பேங்கிட்ட பயான் இருக்குது பேரண்டிங்கை பற்றி, எப்படி குட் பிஹேவியர் ஆகணும், இதெல்லாம் அப்லோட் பண்ணி நான் தாரேன். அவன் என்ன செய்வான், அதெல்லாம் அழிச்சு போட்டு நல்ல பாட்டை டவுட் பண்ணி கேட்பார். அதில் ஏன் என்னோட வாப்பான் பாட்டு தான் கேட்பார், ப்ளீஸ் அட்வைஸ் பண்ண வேணும். நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க, வாழ்ந்து காட்டுங்க. எங்களோட வாழ்க்கையை பார்த்து எங்களோட புள்ள சொல்லோனா இவர்தான் என் குரா, இவர்தான் என் குரா, ஐ வாண்ட் டு லைக் ஹிம், நான் இவரை போல் ஆகணும், இவரை போல் ஆகணும். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னாங்க. குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் ஒரு இயற்கையான மார்க்கத்தில் தான் பிறக்குது. உலகம் என்வாயர்மெண்ட் அவரை மாத்திரல, இந்த சுற்றுச்சூழலை மாத்திரல, அதை நிரூபிக்கலாம், அதை ப்ரூவ் பண்ணிடும். ஸ்கூல் மாத்திரல, ஃப்ரெண்ட்ஸால மாத்தம் வரையணும், ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணிடும். ஒரு புள்ளையோட லைஃப்பை மாத்துறது யார் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னாங்க, ஒளிச்சு மறவில்லை. குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் ஃபித்ரா, இயற்கையான யதார்த்தமான ஒரு உண்மையில தான் பிறக்குது. ஃபஅபவாஹு, உம்மா மட்டுமல்ல வாப்பா மட்டுமல்ல, ரெண்டு பேரும் சேர்ந்து. ஃபஅபவாஹு, ரெண்டு பேரும் சேர்ந்து யுஹவ்விதானி, அவரை யஹூதியாக நசரானியாக மஜூசியாக நெருப்பு வணங்கியாக ஊமனைஸ் உடையவனாக தன்னின சேர்க்கையில் ஈடுபடக்கூடியவனாக அவனை மாத்துறது யாரு சொல்லுங்களேன், சொல்லுங்களேன் பாப்பா, பெற்றோர். இது ஹதீஸ். பிள்ளைகள் செல்லோனம், பிள்ளைகள் செல்லோனம், வாயை திறந்து எனக்கு ரோல் மாடல் என்ற வாப்பா எழுதோனம் புள்ள, என்ற வாப்பா என்ற ரோல் மாடல் பெட்ரூம்ல இருந்து ஒட்டணும் புள்ள. இன்னைக்கு வாப்பா இல்லை, என்ற ரோல் மாடல் ஜெயசூரியா, என்ற ரோல் மாடல் ஹாலிவுட் உள்ளவங்க, என்ற ரோல் மாடல் யாரு பாலிவுட் உள்ளவங்க, என்ற ரோல் மாடல் யாரு அந்த ஆக்டர். எந்த பிள்ளையாவது சொல்லுமா எங்க வாப்பாவை போலிக்கணும்? மா லாரே, என் உம்மா பாடுற பாடு எனக்குத்தான் தெரியும், நாங்கள் படுற பாடு எனக்குத்தான் தெரியும். வாழ்க்கையில் நீத்துவீங்கோ எங்கட புள்ளைக்கு ஏண்ட வாழ்க்கை அலர்ஜிக்குண்டா, நான் சமூகத்துக்கு அலர்ஜிக், என் வாழ்க்கை டிராமா, என் வாழ்க்கை நாடகம். என் புள்ள சொல்லுது, உம்மாவை பார்த்து பொம்பளை புள்ள சொல்லுது, அம்மா எங்கட உம்மாவா எல்லாம் எங்களை காப்பாற்றட்டும், எங்கட வாப்பா படுற பாடு போதும். இஸ் மீன் என்ன அர்த்தம்? நீங்க உம்மா வல்ல, நீங்க வாப்பா வல்ல, நான் தின்ன கொடுத்து வளர்த்து பேர் வச்சு நான் தாளாட்டி நான் ஸ்கூலுக்கு அனுப்பி நான் செலவழிச்சு எல்லாமே செஞ்சவரை என்ன புறக்கணிக்கிறேன்னு அர்த்தம் என்ன? என்ன அர்த்தம்? ஐ ஹாவ் சம்திங் ராங். நான் அவருக்கு கவராக, அவருக்கு அவருக்கு விருப்பமான ஆகல. நீங்க உள்ளத்தில் கையை வச்சு சொல்லணும், என் மவன்மாருக்கு எனக்கு கிடைச்ச வைஃபை போல ஒரு பொம்புல ஒரு மருமகள் கிடைச்சோணும். யார் சொல்லணும்? நல்ல ஒரு மருமகள் கிடைச்சோன்னு சொல்லப்படாது. எப்படி சொல்லணும்? எப்படி சொல்லணும்? சொல்லுவோம், சொல்லுங்களேன் வாயை திறந்து. சொல்ல பயமாய்க்குதா? எப்படிங்க சொல்லணும்? வாயை திறந்து சொல்லணும். இஸ் மீன் நான் சக்சஸ் லைஃப்ல, வாழ்க்கையில வெற்றி. நான் சொல்லணும் எனக்கு கிடைச்ச ஒரு மனைவி, இந்த மனைவியை போல பிள்ளைகளை வச்சு ஒரு சொல்லணும், நான் அல்லாஹ்ட்ட துஆ கேட்கறது என்ன போ, எனக்கு இந்த உங்களோட உம்மாவை போல ஒரு மனைவி எனக்கு கிடைச்சதுக்கு அல்லாஹ்வுக்கு சுக்ரு செஞ்சு போட்டு நான் அல்லாஹ்ட்ட கேட்கிறேன், உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு சாலிஹான மனைவி கிடைச்சோணும். இது உள்ளத்தால சொல்லணுமா? பொம்பளை பிள்ளையப்பா சும்மா சொல்லணும், நான் என்ன புண்ணியம் செஞ்சதுக்கோ தெரியாது, அல்லாஹ் எனக்கு ஒரு மாப்பிள்ளையை தந்தான், அதே மாதிரி ஒரு மாப்பிள்ளை உனக்கு கிடைச்ச நான் துவா செய்யணும்மா. அர்த்தம் என்னப்ப? இதுக்கு நேர் மாற்றமான செய்தி எந்த காதலை கேட்டீங்கதான். ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும், ஹஸ்பண்ட் என்னுடைய பேச்சு கொண்டிருக்கிறாரு, ஒய்ஃப் திரைக்கு பின்னுக்கு இருந்து சொல்கிறா, ஹதரத் மகளுக்கு கல்யாணம் பேசி கொண்டிருக்கிறோம், எனக்கு வாச்சது போல ஒன்று வாச்சிடாமல் இருக்க துவா செய்யுங்கோ. இதுதான் லைஃப், இதுதான் ஃபேமிலி. நோ, வாழ்ந்து காட்டுங்கோ, வாழ்ந்து காட்டுங்கோ. இங்க இருக்கிறீங்க வாலிபர்கள், உங்களுக்கு சொல்றேன், பேரண்டிங் ஹொரைசன்ல முதலாவது செய்ய வேண்டிய வேலை, நிக்காஹுக்கு முந்தி, திருமணத்துக்கு முந்தி என்ன செய்யணும்? நல்ல குடும்பங்களுடைய சரித்திரங்களை வாசிங்க, ரீட் பண்ணுங்க. அதுக்கு அப்பதான் அவங்களுக்கு என்ன டிசைன் பண்ணலாம், என்ன நான் செய்யணும். ஒன்று சொல்றேன், கேன்சருக்கு வைத்தியம் செய்யக்குள்ள எத்தனை ஸ்டேஜ் கேன்சர்ல? How many stage? 4. இப்போ செகண்ட் ஸ்டேஜில் உள்ளால் வந்துட்டு மறுவா 1க்கு போகலாம். He had to do the treatment from the second. He had to forget about what? First. இப்போ நான் பேச போகிறதெல்லாம் யோசிச்சுக்கொண்டு மறுவா பேசி நீங்கள் யோசிக்க வேணாம். முஃப்தி சாப் செல்றதுலேருந்து மறுவா ஜீரோலேருந்து ஆரம்பிச்சுவோம்னு சொல்லி இப்போ 5வது ஸ்டேஜில் உள்ளவங்க அகினேந்து பிக்கப் பண்ண பாருங்க. அகினேந்து கீழுக்குள்ள நாளே மறந்துடுங்கோ, கீழுக்குள்ள நாளே மறந்துடுங்கோ. இந்த கேன்சருக்கு வைத்தியம் செய்த போல இது. ஒருத்தர் ஸ்டேஜ் 3 இருக்கிறாரு, அவர் எனக்கு 3 வந்துட்டுதே, நான் இப்படி ஆகிட்டேனே என்று சொல்லி அவர் 2 பத்தி யோசிக்க வேணும். 2 இஸ் பாஸ்ட், ஃபர்ஸ்ட் ஆல்சோ பாஸ்ட், ஃபர்கெட். We will start our life treatment from எங்கிருந்து? எங்கிருந்து? 3ல இருந்து. அல்லாஹ் நாடினா எங்களை செகண்டுக்கு வந்து சேர்ப்பான், அல்லாஹ் நாடினா ஃபெஸ்டிவ்க்கு வந்து சேர்ப்பான், அல்லாஹ் நாடினா நோய் இல்லாமக்கிடுவான். இப்போ நான் ஒவ்வொரு கட்டமாக பேசுவேன். இந்த பேரண்டிங் என்றதுல இது ஒரு நான் சொன்னது போல பெரிய வாஸ்தல அங்கம். இது வெறுமனை யாருக்கு போல பாஸ் பண்ற வேலையில் இது ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏண்டா மௌத்துக்கு பிறகும் எனக்கு நன்மை தெரித்தாரது. நான் நேற்று எங்களோட ஊரில் என்னை வாப்பா ஓஎல்எம் இப்ராஹிம் ஆலிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற அப்பா, அவர் ஒரு ஆலிம், பல சேவைகள் செஞ்சவர். அவரை பற்றி அவருடைய ஒரு மாணவர் ஒரு புத்தகம் எழுதியிருந்தார், தமிழில் இருக்குது. நான் நாளைக்கு அந்த புக்கில் 2-3 தாரேன். அந்த புத்தகத்தை நேற்று தான் லான்ச் நடந்துச்சு. அந்த புத்தகத்தை பற்றி அறிமுகம் விமர்சிப்பதற்காக வேண்டி பேராதனி பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளர் ஒருவர், நான் பேரை மறந்துட்டேன், அவர்கள் தான் வந்து ப்ரெசன்ட் பண்ணினார். அவர் ப்ரெசன்ட் பண்ணக்குள்ள அதில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தகவலை, ஒரு செய்தியை அவர் எடுத்து ஆய்வு செய்தார். சொன்னார், என் அப்பா வாப்பா 1931 ஓத போகிறதுக்கு அவருடைய உம்மா என்ன செஞ்சா? யாட உம்மா? அவட்ட உம்மா. இது நான் சொல்கிறது 5வது ஜென்ரேஷன், எனக்கு 4வது ஜென்ரேஷன். என் வாப்பா அப்பா அப்பட உம்மா மரியம் பீபி என்ற பொம்பளை, அவ என்ன செஞ்சிருக்கிறான்? புள்ள ரெண்டு இருக்குது, ஹஸ்பண்ட் மௌத் ஆகிட்டார். ஆனால் இந்த பிள்ளைக்கு குரான் ஓதி கொடுக்கணும், கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. கணவன் விட்டுட்டு போன காணி பூமி கொஞ்சம் இருக்குது. அந்த ஊரில் இருந்த ஒரு ஆளின்ட்ட போய் இது சொன்னாவாம், என் காணியில் 1 ஏக்கர் காணித்தாரன். எத்தனை ஏக்கர்? என் 2 பிள்ளைக்கும் குரான் ஓதி கொடுக்கணும். அந்த பொறுப்பை எடுத்த ஆலிமும் அவருடைய வேலையை சரியாக செஞ்சிட்டார். அவர் குரான் ஓதி கொடுத்துட்டு இந்த பிள்ளைகளை உலமாக்கலாக ஆக்குவோம் என்று சொல்லி அவர் இந்தியாவுக்கு நினைச்சிட்டாரு, அனுப்பிட்டார். அப்போ அவர் சொல்லிப்பட்டு போய் சொன்னார், இந்த முழு இதனுடைய சாராம்ச நன்மையும் யாருக்கு போய்த்து சேரும்? யாருக்கு? அந்த தாய்க்கு தான், அந்த தாய்க்கு தான். இது ஒரு செயின். இது இது இங்க இடையில வைத்து இடையில ஜாயின் பண்றதில்லை. இது ஒரு செயின். கல்யாணத்துக்கு முந்தி யோசிங்கோ பிளீஸ், எல்லாருக்கும் சொல்றேன், கல்யாணத்துக்கு முந்தி வாசிங்கோ. என் குடும்பம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் கனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி இப்னு முர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படிங்கோ. மௌலானா இலியாஸை பற்றி படிங்கோ, மௌலானா அபுல் ஹசன் நதீவை பற்றி படிங்கோ. உலமாக்கள் ஹஸ்ருல் பன்னாவை பற்றி படிங்கோ. அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை படிங்க. எப்படிப்பட்டவங்க இவங்க, என்ன செஞ்சாங்க, எங்கிருந்து வந்தாங்க? இமாம் ஷாஃபி, இமாம் மாலிக், இமாம் அபு ஹனீஃபா, இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, தரிகாக்களுடைய பெரும்பெரும் ஷேகுமார்கள், இவருடைய வாழ்க்கை வரலாறு படிங்க. இவங்க எப்படி வந்தாங்க? எனக்கு இப்போ ஞாபகம், மீசானியா மதரசா அக்குர்னையில் மதரசா துறப்பு விழாவுக்கு, ஆரம்ப விழாவுக்கு அல்ஹாஜ் மௌலானா நியாஸ் மௌலவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வந்திருந்தார்கள். மிக அழகாக பேசக்கூடியவர், அல்லாஹ்வுடைய கபரை பிரகாசமாக்கி வைக்கட்டும். அவர் ஒரு கதை சொன்னார், கதையும் தான், ஆனால் அவர் செருப்பால் ஒரு அடியும் தான். சில விஷயங்களை கதையாக சொல்லுவார், என்ன சொல்கிறது, சப்பட்டையில் அடித்துன்றது. அப்போ வந்த நேரத்தில் சொன்னார், இப்போ எல்லாருமே கேட்குறாங்க, இது மதரசாக்களில் இப்போ இமாம் ஷாஃபி வரமாட்டாரா? யார்? இமாம் ஷாஃபி, இமாம் அபு ஹனீஃபா, ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்படிப்பட்ட பெரும்பெரும் உலமாக்கள் பிறக்க மாட்டாங்களா? இந்த மதரசாக்கள் ஓதி கொடுத்து இப்படிப்பட்ட உலமாக்கள் இந்த நாட்டுக்கு செய்ய முடியாது, ப்ரொடியூஸ் பண்ணேனதா? எங்க நீங்க இவ்வளவு நாள் செஞ்ச ஒரு அபு ஹனீஃபாவை உருவாக்கலையே ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நீங்க இவ்வளவு நாள் ஓதி கொடுத்து 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 ஒரு இமாம் ஷாஃபியை உருவாக்கலையே, இவ்வளவு நாள் நீங்க ஓதி கொடுத்து கொடுத்து ஒரு யாரை இமாம் மாலிக் உருவாக்கலையே என்று சொல்லி எல்லாருமே குறை சொல்றாங்கப்பா. உண்மையிலே அவங்க செல்ற குறை சரிதான். சொல்லி போட்டு சொன்னாரு, இமாம் ஷாஃபி பிறக்க முந்தி அவங்களோட உம்மை பிறக்கணும் இல்லையா? இமாம் அபு ஹனீஃபா பிறக்க முந்தி அவனோட உம்மை பிறக்கணும் இல்லையா? நீங்க இமாம் ஷாஃபி எதிர்பார்க்கிறீங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தது போல பிறக்க மாட்டாங்க, இதுக்கு பிறகு அது அல்லாஹ்வுடைய அற்புதம், முஅஜிஸா. இதுக்கு பிறகு இமாம் ஷாஃபி வேணும்டா முதலாவது யார் வரணும் சொல்லுங்களேன்? இமாம் ஷாஃபியோட உம்மா வரணும். இமாம் ஷாஃபியோட உம்மா ஹஜ்ரத் இமாம் ஷாஃபியை சுமந்து கொண்டு காபத்துல்லாஹ் சுத்துறாங்க. பிறந்த புள்ள பிறந்தது கஸாவில், பிறந்தது எங்க? கஸா எங்கே இருக்குது? பலஸ்தீன். அங்கதான் பிறந்தாங்க. இந்த பிள்ளைய தூக்கி கொண்டு வந்தாங்க, வாப்ப மௌத்து, வாப்பட கபரிக்குது கஸாவில். தாய் வந்தா பிள்ளைய தூக்கி கொண்டு மக்காவுக்கு வந்து காபத்துல்லாவை சுத்தினா. காபத்துல்லாவை சுத்தக்குள்ள இதுதான் விஷன்ன்றது, இதுதான் விஷன். காபத்துல்லாவை சுத்தக்குள்ள காபத்துல்லாவை வலம் வந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த ஜம்சம் கிணத்துடைய கட்டில், இப்போ ஜம்சம் கிணறு விளங்குது இல்லை, எங்களோட மத்தாஃபுக்கு கீழே தான் இருக்குது ஜம்சம் கிணறு. 1985 வரைக்கும் அது அப்படித்தான் இருந்துச்சு. தவாவு செய்யக்குள்ள ஜம்சம் கிணத்தை பார்த்துட்டு போகலாம் இப்படி. அப்போ ஜம்சம் கிணத்துடைய கட்டில் Atha ibn Rabah என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு உஸ்தாத் உட்கார்ந்து கொண்டு ஒரு இமாம் உட்கார்ந்து கொண்டு அந்த தவாவு செய்யக்கூடிய மக்கள் கேக்குற ஃபத்வாக்களுக்கு என்ன செய்றாரு ஃபத்வா கொடுக்கறாரு ஒருத்தர் கேக்குறாரு நான் ஒரு பெண்ணை தொட்டு உது முடியுமா ஒருத்தர் கேக்குறாரு நான் இப்படி போகக்குள்ள எனக்கு ஒரு காத்து போன மாதிரி இருந்துது உது முடிஞ்சிட்டதா என்று சொல்லி ஃபத்வா கேக்குறாங்க அந்த தாய் அந்த புள்ளையை சுமந்து கொண்டு சொன்னா யா அல்லாஹ் ஏண்ட புள்ளையும் இந்த இடத்துல உட்கார்ந்து ஃபத்வா கொடுக்கிற காட்சியை காட்டாம என்ன மௌத்தாக்காதே இதான் விஷயம் அத பார்த்துட்டு தான் மௌத்தானா புள்ளகளை குறை சொல்ல வேணும் ப்ளீஸ் ப்ளீஸ் நிக்காஹுக்கு முந்தி ஒரு டிசைன் பண்ணுங்க பேரண்டிங்ல கல்யாணம் முடிக்கிறதே பேரண்ட்ஸ் ஆகத்தானே எதுக்கு சொல்லுங்களேன் பேரண்ட்ஸா வைஃபை மாத்தேலும் ஹஸ்பண்டை மாற்றிக்கொள்ளையிலும் பிள்ளைய மாத்தேலா பிள்ளைய மாத்தேலா நீங்க தான் வாப்பா நீங்க தான் உம்மா you will get a wife good wife she will get a good husband ஏண்ட பிள்ளைய மாத்தேலா அந்த பிள்ளைக்கு நான் தான் வாப்பா நிக்காஹுக்கு முந்தி முதலாவது செய்ய என்ன செய்யுங்கோ என்ன செய்யுங்க படியுங்கோ ஏண்ட ஃபேமிலி ஏண்ட எப்படி உருவாக்கணும் இப்போ படியுங்கோ உங்களோட மக்களுக்கு பொம்பளை பிள்ளைக்கு எடுத்து கொடுக்க கிதாபுகள் இதை வாசியுமா இதை வாசி இதை ரீட் பண்ணு இதை வச்சு ஸ்ட்ரக்சர்டு போடுங்க எப்படி வரணும் ரெண்டாவது இது ஒன்றாவது செய்ய வேண்டிய வேலை ரெண்டாவது ப்ரொபோசல் இருக்குதா ப்ரொபோசல் என்ன பார்க்கணும் நான் சொல்கிற விஷயத்தை கவனமாக்கணும் இதெல்லாம் பேரண்டிங் கூட உள்ளது ப்ரொபோசல் என்ன பார்க்கணும் பனு ஹாஸ ஸமானி லா யாரிஃபூன இல்லா தீனார் வத் தராஹிம் சல்லியை தவிர வேறொன்றுமே தெரியாது பணத்தை தவிர வேற ஒன்றுமே நிக்காஹ்ல தெரியாது கல்யாணம் முடிச்சா பணம் வைக்குதான் படித்த குரானையும் ஹதீஸையும் ஷாஹிதாக வைத்து சொல்றேன் பணத்துக்காக வேண்டி நிக்காஹ் செஞ்சா அது வாயால கேட்டாலும் சரி உள்ளத்தால நினைச்சாலும் சரி இங்க முடிச்சா வாழ்க்கையில் என்ன சரி கரை சேரலாம் மா முடிச்சா இனி மாமட சொத்து யாருக்கு யாருக்கு மனைவிக்குத்தானே என்று நீயத்து வச்சு முடிச்சாலும் சரி வாழ்க்கையில் வறுமை என்றத்தை விட்டு வெளிவரவே இயலாது அப்படி ஒருத்தர் சொன்னா குர்ஆன் பொய் ஆகிடும் நிக்காஹ் அதுக்கு செய்ய வேணும் பனுஹா இந்த காலம் என்ன பணம் இந்த காலம் என்ன அழகு அழகிக்குதா எதுல வருகிறது சண்டே அப்சர்வர்ல வருகிறது ஃப்ரண்ட் பேஜ்ல அழகைக்கனா நல்லம் அப்படி பொண்ணு எடுத்தவங்க இருக்கிறாங்க இன்னைக்கு பொண்ணு அப்படி எடுக்க வேணும் உங்களுக்கு மனைவி அல்ல உங்களோட மனைவி எடுத்த மனைவி சரியில்லட்டி மாற்றிக்கொள்ளையிலும் அவவால பிறந்த பிள்ளைக்கு இவதான் உம்மா நாங்க செஞ்ச அநியாயம் உங்களுக்கு அல்ல யாருக்கு செஞ்ச அநியாயம் யாருக்கு செஞ்ச அநியாயம் பிள்ளைக்கு செஞ்ச அநியாயம் we choosed நாங்க 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 தெரிவு செஞ்சிட்டோம் ஒரு மோசமான தாயை ஒரு புறக்க போற பிள்ளைக்கு எந்த மனைவி ஒத்தருடைய மனைவி அவருக்கு மோசம் அவருக்கு டிவோர்ஸ் பண்ணிடும் ஹதீஸ்ல வந்து இருக்குது வரலாறுகள் சொல்லுது என்ன சொல்லுது கல்யாணம் முடிச்ச முந்தி தஸவஜுல் வலூதல் வதூதல் அஊத் துன்கஹுல் மர்அத்து லி அர்பஇன் ஒரு வாப்பா மௌத்தாகிறார் சுப்ஹானல்லாஹ் என்ன இதில் வருகிறது எங்கள்கிட்ட இருக்கிற மிஸ்டேக்கில் ஒன்று தான் பிள்ளைகள் பெருக்க பெருக்க கம்யூனிகேஷன் என்ன செய்யும் சொல்லுங்களேன் என்ன ஆகுது ஆ குறையுதா கூடுதா ஆ பேசுங்களேன் பிள்ளைகள் பெருசாக பெருசாக யாரிடத்தில் கம்யூனிகேஷன் கூடி கைத்துக்குவோம் എൻ്റെ മക്കളോട് എല്ലാത്തെ ഞാൻ പേശുവേൻ. പ്ലീസ് പ്ലീസ് ഞാൻ കയ്യെ തൂക്കുറേൻ. எல்லாத்தையும் பேசலாம். எந்த பிள்ளையோடு எனக்கு எல்லாத்தையும் பேச இயலாண்டா, வாட்ஸ் த மீனிங் ஆஃப் த லைஃப்? ஒரு 23 வயசு மகன்கிட்ட போய்த்து ராவு 10 மணி 10:30 மணிக்கு ஒரு உம்மா சொல்றா, ரூம் கதவை தட்டி, மகான் நான் கல்யாணம் முடிச்சோணும், டிவோ விடோ உண்டு. யார்கிட்ட போய்த்து? யார்கிட்ட? மாட்ட. எனக்கு ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்குது, எனக்கு இப்படி வாழ இயலாது, எனக்கு உதவி செய். யார் சொல்கிறா போய்த்து? யார் சொல்லுங்களேன். உம்மா. புள்ள பெருக்க பெருக்க கம்யூனிகேஷன் என்ன செய்து தூரமாகுது. இல்லை, தயவு செஞ்சு சொல்கிறேன், மரணப்படுக்கையில் படுத்துக்கொண்டும் பிள்ளையோட பேசணும். மரணப்படுக்கையில் படுத்துக்கொண்டும் பிள்ளையோட பேசணும். அம் குந்தும் சுஹதா இது ஹதர யாக்கூபல் மவுத். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மரணப்படுக்கையில் படுத்துக்கொண்டு பிள்ளைகளை கூப்பிட்டு பேசுறாங்க, எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணாங்க. ஒருவருக்கு மவுத்து வருகிறது. இது எனக்கு சொன்னது, ஆரம்பத்தில் சொன்னது அப்துல்லா ஹசரத் காத்தாங்குடி. அதுக்கு பிறகு நான் கிதாபில் படித்தேன் இதை. அவர் சொன்னார், அந்த காட்டரபி அந்த அரபிக்கு மவுத்து வந்துட்டு சக்கராத்தில் இருக்கிறாரு. பிள்ளைகளை கூப்பிட்டு பிள்ளைகளுக்கு சொன்னார், மகனே நான் உங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களை உருவாக்கினேன். எனக்கு தெரியும் என் உம்மா வாப்பா என்ன உருவாக்க என்ன கஷ்டப்பட்டாங்கன்றது. உங்களுக்கு தெரியும் உங்களோட உம்மா வாப்பா உங்களை உருவாக்க என்ன கஷ்டப்பட்டாங்கன்றது. நான் தாயினுடைய கபலடிக்கு போனால் தாயோட பேசுவேன். பிள்ளைகளை கூட்டி போய் காட்டி சொல்லுவேன், யாரோ நாட்டின மரத்தில் நீங்கள் என்ன செய்றீங்க, பழம் தின்றீங்க, ஃப்ரூட்ஸ் தின்றீங்க. அவங்க மரத்தை நாட்டினாங்க, கஷ்டப்பட்டு நாட்டினாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு கூலி கொடுப்பானாக. அல்லாஹ் அவர்களுக்கு கூலி கொடுப்பானாக. பேரண்டிங். அப்போ என்ன சொன்னேன்? கம்யூனிகேஷன். அப்போ மரணப்படுக்கையில் படுத்துக்கொண்டு சொல்கிறாரு, மக்களே நான் உங்களுக்கு ரொம்ப உதவி செஞ்சுருக்கிறேன், உபகாரம் செஞ்சுருக்கிறேன். நீங்கள் பிறந்ததுக்கு பிறகும், நீங்கள் வளர்ந்ததுக்கு பிறகும், நீங்கள் பிறக்க முந்தியும்ண்டாரு. கது அஹ்சன் துயிலைக்கும், உங்களுக்கு நான் உபகாரம் செஞ்சுருக்கேன். எதுக்கு முந்தி சொல்லுங்களேன்? பிறக்க முந்தி. என்னங்க பிறக்க முந்தி உபகாரம்? பொறக்க முந்தி என்ன உபகாரம்? பிள்ளைக்கு புள்ள இல்லையே. யோசிக்க பாப்போம். ஒரு பிள்ளைக்கு உபகாரம் செய்றீங்க எப்ப? நீங்க பொறக்க முந்தி. பிறந்தது பிறகு சரி, வயிற்றுக்குள்ள சரி. பொறக்க முந்தி என்ன உபகாரம்? சொன்னதுக்கு பிறகு மூத்த மகன், ஒரு மகன் கேட்கிறார் வாப்பாட்ட, பாப்பா நாங்கள் பிறக்க முந்தி எங்களுக்கு என்ன உபகாரம் செஞ்சீங்க? மரணப்படுக்கையில் வாப்போடைய கம்யூனிகேஷன், வாப்போடைய பேசுகிறாரு. வாப்பா சொன்னார் சிரிச்சு கொண்டு, இந்த உம்மை இருக்கிறாவே எனக்கு மனைவியாக மட்டும் நான் இவ எடுக்கல, உங்களுக்கு உம்மாவாகவும் எடுத்தேன். எனக்கு மனைவியாக மட்டும் எடுப்பதாக இருந்தால் இவளை விட நல்ல பெண் எடுத்திருப்பேன். எனக்கு முன் சீட்டில் ஏதி காலேஜ் போகிறதுக்கு, பப்ளிக்ல கூட அறிமுகப்படுத்துறதுக்கு, சோசியலா யாரோடையும் பழகிறதுக்கு, இன்னாரண்டு காட்டுறதுக்கு எனக்கு நிக்காக செஞ்சிருப்போம் இருந்தால் இதை விட அழகான பெண்களை முடிச்சிருப்பேன். ஆனா நான் முடிச்சது எனக்கு மனைவியாக மட்டுமல்ல, எனக்கு பொறக்க இருக்கிற யாருக்கு? பிள்ளைகளுக்கு தாய். நான் அவ சூஸ் பண்ணினத்தினால தான் நீங்க இன்றைக்கு இப்படி இருக்கிறீங்க. அதான் சொன்னாங்க, நீங்க பிறக்கிறதுக்கு முந்தியே நான் உங்களுக்கு உபகாரம் செய்திருக்கிறேன். உமர் இப்னு கத்தாப் இடத்துல ஒருத்தர் வந்து சொன்னாரு, மகனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணினாரு. யா அமீருல் முஃமினீன் கத் அக்கனி ஹாதா, இந்த மகன் என்ன துன்புறுத்துறாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பிள்ளைக்கு புத்தி சொன்னாங்க. புத்தி எல்லாம் சொன்னதுக்கு பிறகு தள்ள கையை வச்சாரு. இல்லை வச்சதுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து அந்த பிள்ளை கேட்டது, அஃபரகத யா அமீருல் முஃமினீன், அமீருல் முஃமினீன்களே நீங்கள் சொல்லி முடிச்சிட்டீங்களான்னு கேட்டார். ஓ முடிச்சிட்டேன், என்னையே கொஞ்சம் கேட்கணுமா உங்கள்கிட்ட? ஓகே தாராளமாக கேட்கணும். அவர் கேட்டார், நீங்கள் இவ்வளவு நேரம் சொன்னீங்க, என் வாப்பக்கு நான் செய்ய வேண்டியத்தை, என் வாப்ப எனக்கு என்ன செய்யணும் நான் சொல்லுங்களேன் கொஞ்சம். என் வாப்ப எனக்கு என்ன செய்யணும்? தள்ள கை வச்ச உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதில் மூணு சொன்னாங்க. ஒன்று சொன்னாங்க, முதலாவது சொன்னாங்க, உனக்கென்று நல்ல ஒரு தாயை அவர் பொறக்கி இருக்க வேண்டும். யாருக்கு? யாருக்கு? உனக்கென்று தாயை, நல்ல ஒரு தாயை பொறக்கி இருக்க வேண்டும். என்ன அர்த்தம் அப்படின்னா, புள்ள முந்தி வாரா உம்ம முந்தி வாரா சொல்லுங்களேன். கல்யாணம் முடிச்ச முந்தி எனக்கு பிறக்கிற பிள்ளைக்கு இவ தாயாக இருக்க தகுதியா? கல்யாணத்தில் தேடி பாருங்கோட்டு சொன்னா சும்மா பைத்து கலரையும் அழகையும் ஊட்டேன், வீட்டுக்கு முன்னுக்குள்ள கார்டனையும், வீட்டுக்கு முன் நிப்பாட்டுற வாகனத்தையும் பார்த்துட்டு வர வாகனம் அது இன்னும் மொத்த வாகனம் வைக்க மேலும். எத்தனையோ பேருடைய வீட்டுக்கு முன்னுக்கு வாகனம் வைக்குது, ஆனா அது பேங்க்ட வாகனம், அது அமானட வாகனம், அது இஸ்லாமிக் பைனான்சியல் வாகனம், அவரது வாகனம் அல்லது. அதை கட்டி முடிய வந்து இருப்பாரோ இல்லையோ அல்லாஹ் ஆலம், நாளைக்கு பேங்கால தூக்கிட்டு போக மேலும் அதை கண்டு ஏமாற வாகனம் யாரும். பாருங்க, எனக்கு பிறக்கிற எதை பார்க்கணும், என்ன எந்த அளவுக்கு டீப்பாக பார்க்கணும்டா. என் மாமா மாமி எப்படி கல்யாணம் முடிச்சாங்க அதையும் பாருங்க. யாரு இப்ப கல்யாணம் முடிச்சாக்கள் பார்த்துருவாள வைத்து தயவு செஞ்சு, ஏண்ட மாமி மாமா எப்படி கல்யாணம் முடிச்சிக்கிறாங்க, அவங்க பாஞ்சு போனாங்களோ, அவங்க பாஞ்சு பைத்திருந்து அந்த குணம் இந்த புல்லெட்டி வைக்கும். ஏண்ட மாமி மாமா எப்படி அவங்களோட வாழ்க்கை ஆரம்பிச்சாங்க. பல பேருடைய பரக் துவாவோடையா, பல பேருடைய பதுவாவோடையா. ஏன் இது இங்க வரப்போகுது? இது ஒரு டீப் சப்ஜெக்ட், ஆழமான சப்ஜெக்ட். என்ன மாமி மாமா அவங்க எப்படி வாழ்றாங்க? இன்னைக்கு எத்தனை இடத்துல போய்த்து பார்த்தா, என்ன மன்னிச்சவங்க ஓப்பனா பேசுறேன், எத்தனை இடத்துல போய்த்து பார்த்தா மாமாம் கல்யாணத்துக்கு விசிட்டராக வந்துட்டு போறாரு. எதா போறாரு? விசிட்டர். அவர் பெருமையா சொல்றாரு, அவளுடைய கல்யாணம் இடத்துக்காக நேற்று தான் வந்தேன், ஐ டிடன்ட் கெட் தி லீவ் டுமாரோ ஐ அம் ஃப்ளைங். இவருக்கு பெருமை இது. அடே தண்டர், இன்னும் ஒத்தண்ட கம்பெனியை பார்க்குறாய், ஓண்ட பிள்ளைய வளர்த்து ஓண்ட பிள்ளைக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளையை தேடி அதை கொடுக்கறதுக்கு நசீப் இல்லாதவனே. சமூகத்தில் எவ்வளோ இருக்குது. நாங்கள் செல்ற லண்டன்ல தான் இருக்குதுன்னா சிங்கிள் பேரண்ட், என்ன சிங்கிள் பேரண்ட் அங்க இருக்கின்ற அங்க இங்கேயும் இருக்குது பாப்பா, இங்க இருக்குது மில்லியன் கணக்கில். ஒரு பிள்ளைக்கு உம்மா வேணும் வாப்பா வேணும், உம்மட அன்பு வேணும் வாப்பட வழிகாட்டல் வேணும், உம்மட அரவணைப்பு வேணும் வாப்பட பாசம் வேணும். மிட்லீஸ் அல்ல, வெளிநாடு அல்ல. எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இன்றைக்கு மெட்டீரியல் லைஃப். ஊட்ட கட்டணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், வாங்கணும் புள்ள, அதை பற்றி அது மூணாவது அது இல்லை. நாங்கள் போனோம் கப்பல் துறை என்ற ஊருக்கு. அங்கே போய்த்து ஒரு 25-26 வீடு கட்டினோம். அப்போ கட்டி கொண்டிருக்கக்குள்ள சில சகோதரர் சொன்னாங்க, 2 நன் முஸ்லீமுக்கும் வீடு கட்டுவோமே, அதுக்குரிய ஃபைனான்ஸை நாங்கள் தாரோம், வேண்டாம் இது அவ்வளோ அழகில்லை, சரி அப்போ அந்த காசு எடுத்துக்கொண்டு கட்டுறதுக்கு 2-3 வீட்டை தேடி போனால் ஒரு தமிழ் வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போனால் 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு சின்ன 10க்கு 10 ஒரு ஹட் அடித்து 10க்கு 10 சின்ன ஹட் அதில் அடித்து இருக்கிறாங்க. டாய்லெட் வந்து மிச்ச தூரத்தில் அவங்களோட வளவில் அவங்களோட தோட்டத்தில் இருக்குது. இன்னும் பின்னுக்கு கிச்சனை பார்த்தா ஒரு மரத்துக்கு கீழே தான் கிச்சன் இருக்குது. பெய்த்து பார்த்தா உள்ளுக்கு பெய்த்தது இதை கட்டி கொடுப்போமே, இது ஒரு பொருத்தமான வீடு தான் என்ற இது வந்துச்சுது, எண்ணம் வந்துச்சுது. அப்போ அவங்களோட உட்கார்ந்து கொண்டு பேசி கொண்டிருக்கக்குள்ள அவங்களுக்கு எத்தனை பிள்ளைகள், எங்களுக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. எங்கள் மூத்தவர் என்ன செய்கிறார், எங்கே இருக்கிறாரு, அவர் கொழும்பு ஜெயவர்தனபுரம் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் ஆகிக்காரு. மற்றவரங்க அவர் ஜெஃப்னா கேம்பஸில் படித்து கொண்டு இருக்கிறாரு. 3வது ஆளுங்க அவர் இங்கே ஐடி செஞ்சு கொண்டு இருக்கிறாரு. அந்த சமூகத்துக்கு முதன்மை என்ன சொல்லுங்களேன், எஜுகேஷன். ஊடல்ல அந்த 3 பிள்ளைக்கும் செலவழிச்ச பணத்தை என்ன செய்யலாம், இங்கே செலவழிச்சு ஊட்ட கட்டிக்கலாம். முதலாவது யோசி இந்த விஷயத்தை. அப்ப இந்த திருமணம் என்று வரக்குள்ள லைஃப் இதை பாருங்க. 2வது தான் கல்யாணம் முடிக்கிறீங்களா, எல்லாருக்கும் சொல்ல கேட்டுக்கோங்க, என் வாழ்க்கை அல்லாஹ் எல்லாருக்கும் நசீபாக்கட்டும். ஹஜ்ஜிக்கு செலவழிக்கிற பணம் ஹராமோ ஹலாலோ அதனுடைய லாப நஷ்டம் உங்களை மட்டும்தான் தாக்கும். இதை புரிஞ்சுக்கோங்களா? ஹஜ்ஜிக்கு செலவழிக்கிற பணம் ஹலாலோ ஹராமோ அதனுடைய லாப நஷ்டம் யாருக்கு மட்டும், யாருக்கு மட்டும் சொல்லுங்களேன், ஹஜ்ஜிக்கு போகிற ஆளுக்கு மட்டும்தான். பணத்தை வச்சு அவருக்கு நன்மை கிடைச்சும். பணம் 100க்கு 100 ஹலாலண்டா 100க்கு 100 நூறு நன்மை. பணம் 100க்கு 50% ஹலாலண்டா 50% நன்மை. 100க்கு பணம் 30% ஹலாலண்டா அதுக்கேற்ற நன்மை. ஆனால் கல்யாணத்தில் செலவழிக்கிற பணம், நிக்காகில் செலவழிக்கிற பணம், வலிமாவுக்கு மட்டுமல்ல அந்த பீரியட் அந்த காலத்தில் செலவழிக்கிற பணம் சுத்தமான ஹலாலான பணமாக இருக்கணும். அப்படி இல்லை என்றால் அதனுடைய தாக்கம் பிறக்கிற புள்ளே தாக்கும். ஹராம் இஸ் ஹராம். இப்ப தௌபா செய்யுங்க. இதுக்கு ஹதீஸ் இருக்கு, இதுக்கு ஆதாரம் இருக்குது. உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிக அவருடைய வாப்பா அப்துல் அசீஸ் கவர்னராக இருக்கிற மிஸ்ர் நாட்டினுடைய அவருக்கு நிக்காஹ் ப்ரொபோசல் ஆகிவிட்டது, கல்யாணம் முடிக்க போறாரு. கவர்னராக இருந்து கொண்டு உமையாக்களுடைய ஹிலாபத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு கவர்னர் அவர் தன்னுடைய கணக்கு பிள்ளையை கூப்பிட்டு சொன்னார், கேபியை கூப்பிட்டு சொன்னார், கணக்கு பிள்ளையை கூப்பிட்டு சொன்னார், என்னுடைய நிக்காஹுக்கு நான் ஆயத்தமாகிறேன், என்னுடைய பணத்திலிருந்தும் மிக சுத்தமான பணத்தில் ஒரு பகுதியை ஒதுக்கி தருவாயாக. ஏன்? நிக்காஹில் செலவழிக்கிற பணம். அப்ப இதெல்லாம் ஒரு பேரண்டிங். ஏன் அது புள்ளைய தாக்கும், புள்ளைய தாக்கும். இதை கருத்திடுங்கோ. இதெல்லாம் என்ன புள்ள பிறக்க இல்லை. இப்ப நிக்காக செஞ்சுட்டீங்க, துவா கேளுங்க. நிக்காகல புள்ளைக்கு துவா கேளுங்க. ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர், ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذுர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. துஆ, இஸ்திகாரா, மஷூரா, இதெல்லாம் எதுக்குவா? உங்களுக்கு மனைவி இருக்கிறதுக்கு அல்ல. ஒரு வாகனம் வாங்கினீங்க, உங்களுக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை, கையை மாத்திடலாம் வாகனத்தை. அதே மாதிரி மனைவியை மாத்திடலாம். அதனால தான் குர்ஆன் சொல்லுது ஹுன்ன லிபாஸுல் லக்கும் வ அன்தும் லிபாஸுல் லஹுன்ன. இந்த உடுப்பை கலட்டிடும், இந்த கோட்டை கலட்டி போடலாம், வாகனத்தை மாற்றிக்கொள்ளையிலும், உடுப்பை மாற்றிக்கொள்ளையிலும், உங்களுக்கு கணவனுக்கு மாத்தேனும், மனைவிக்கு மாத்தேனும். இவ்விடத்தில் அதில் முக்கியம் மனைவியை மாத்தேனும், புள்ளைய மாத்தேனா? அப்ப இந்த புள்ளைக்கு நான் என்ன செய்யணும்? இப்ப இது ஒன்றும் இல்லை. பேஸ் ஃபவுண்டேஷன் இஸ் 100% ராங். இப்ப புள்ளைய குறை சொல்றது, கல்யாணம் முடிச்சிட்டீங்க, நான் சொல்றத கேளுங்க கொஞ்சம். ஏண்ட மவள் யூனிவர்சிட்டியில் பைத்து ஒரு அந்நிய ஆணோட மிக்ஸ் ஆகிறத நீங்க விரும்புவீங்களா? அண்ணி யானுடைய கை கொடுத்து ஷேக் பண்ண விரும்புவீங்களா? சொல்லுங்களே பாப்பா, விரும்புவீங்களா? அடே கல்யாணம் முடிச்ச எத்தனை பேரோட சேர்ந்து மிக்ஸ் ஆகி மெல்ட் ஆகி எத்தனை பேர் கொமெண்ட்ஸ் எழுதி, எத்தனை சோசியல் மீடியாவில் அதுக்கு என்ன எழுதி, கொமெண்ட்ஸ் எழுதி, இதெல்லாம் செஞ்சு போட்டு இவக்கு பிறக்கிற பிள்ளைக்கு சொல்றோம் இவ மிக்ஸ் ஆகக்கூடாது. என்ன என்ன நியாயம் இது? என்ன நியாயம் இது? அடே கல்யாணம் என்ற ஃபவுண்டேஷனே போடுறது அந்த பிள்ளைக்கு தானே. ஏண்ட புள்ளை இப்படி நான் கனவு காண்ற இங்க கல்யாணம் எப்படி மாஷா அல்லாஹ். அதுக்கு வார ஒரு பெண்ணுடைய ஒரு கல்யாணத்தை ஃபேஸ்புக்ல சோசியல் மீடியால போட்டு அது எதுல வந்தாலும் சரி, அதுக்கு எழுதப்படக்கூடிய அத்தனை கொமெண்ட்ஸும் ஜினாவுடைய கொமெண்ட்ஸ் என்றத்தை மறந்து விட வேண்டாம். அதுக்கு எழுதப்படக்கூடிய கொமெண்ட்ஸ் ஜினாவுடைய கொமெண்ட்ஸ் என்றத்தை மறந்து விட வேண்டாம். நான் சொன்னேன் நிக்காஹ் பயான் ஒன்றுல ஒரு காலம் வரும், கல்யாண கார்டில் கூட போடுவாங்க, நீங்க எங்களை கல்யாணத்துக்கு வரக்குள்ள எங்களுக்கு செய்யற ஆகப்பெரிய உதவி கிஃப்ட் கொண்டாடுறதல்ல, உங்களோட கையில் இருக்கிற 6வது விரலை வச்சுட்டு வாங்கோ. என்ன 6வது விரல்? உங்களோட போனை வச்சுட்டு வாங்குவோம். நாங்கள் செக் பண்ணித்தான் உங்களை உள்ளுக்கு எடுப்போம். ஏன்னா நாங்கள் 20 வருஷம் எவ்வளோ பத்திரமா பாதுகாத்து வந்தத, நீங்க எங்காவது இருந்த ஒரு வீடியோ பண்ணி அதை அப்லோட் பண்ணிட்டா நான் 20 வருஷம் வளர்த்ததுடைய பிரயோஜனம் என்ன? பிளீஸ் இதை செய்ய வேணும். நீங்க இங்க இதெல்லாம் செஞ்சு போட்டு அங்க சொல்றீங்க பொம்பளை பிள்ளைகளை இப்ப மோசம். உம்மாவா அவன் என்ன செய்வா தெரியுமா? உம்ம எடுத்து காட்டுவா. இப்ப பழைய ரெக்கார்டு எல்லாம் நாங்கள் எப்படி இந்த கல்யாணத்தில் பாரு நீங்க இப்படி எல்லாம் இருந்துட்டா எனக்கு சொல்ற சேர வானம் உண்டு. சிரிக்கிறதுக்கு அழுக அழ சொல்றது இது. பிள்ளைகளுக்கு வாழ்ந்து காட்டுங்கோ. நான் ஒரே சொல்றது, எங்களோட பிள்ளை இஸ்லாமிக் ஸ்கூலுக்கு போகணும், ஏண்டா மற்ற ஸ்கூலில் மஹரம் இல்லை, எங்க இல்லை மிக்ஸ் ஸ்கூல் ஸ்கூலுக்கு போகணும், எங்க மிக்ஸ் ஸ்கூலுக்கு போ, அங்கே அந்த ஒன்றும் தேவையில்லை. உங்களோட வீட்டுக்குள்ளே நீங்கள் மஹரம் பண்ணுறீங்களா? சொல்லுங்களேன். ஏண்ட வீட்டுக்குள்ளே நான் மஹரம் பேன்றேனா? ஏண்ட வீட்டுக்குள்ளே எனக்கு மஹரம்ன்றது பேன்றது இல்லைண்டா. ஏண்ட பிள்ளை எங்கே படித்தா என்னவாப்பா? ஏன் பாப்பா ஸ்கூலில் மட்டும் முஸ்லீமாக்க போறீங்க? உங்களோட வீட்டுள்ளுக்கு மைனி மச்சான் நானோட வைஃப் தம்பியோட வைஃப் வேற என்ன அடுத்த வீட்டுக்காராக்கள் ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வைஃப்ட கூட்டாளி மாறு. சுபஹானல்லாஹ். எத்தனையோ நூற்றுக்கணக்கான பெண்கள் வாட்ஸ்அப்பில், எத்தனையோ நூற்றுக்கணக்கான பெண்கள் ஃபேஸ்புக்கில், இதெல்லாம் வாப்பா வீட்டுள்ளுக்கு சர்வசாதாரணம். ஆனால் சொல்றது கொழும்புல ஒரு முஸ்லீம் ஸ்கூல் இல்லைனா கொழும்புல முதலாவது முஸ்லீம் ஃபேமிலியை கொண்டு வாங்க. கொழும்புல முஸ்லீம் ஃபேமிலியை கொண்டு வாங்க. நான் ப்ரூஃப் காட்டுறேன் உங்களுக்கு. பொம்பளை பிள்ளைகள் போறாங்க ஃபேஸ் கவர் பண்ணி எங்க படிக்கிறதுக்கு, ரெஸ்டாரண்ட்ல வந்து ஜிசி ஓலவல் எக்ஸாம் முடிஞ்ச உடனே டிரைவருக்கும், எந்த டிரைவருக்கு அவங்கள கூட்டி கொண்டு வர டிரைவருக்கு அந்த பிள்ளைகள சேர்ந்து ட்வீட் கொடுக்கறாங்க. பிள்ளைகளுக்கு வாழ சொல்லிக் கொடுக்க வானம் வாழ்ந்து காட்டுங்கோ. இஸ்லாமிக் ஸ்கூல் தேவையில்லை எங்களுக்கு, வேணும் இஸ்லாமிக் ஃபேமிலி கான்செப்ட். மிக உறுதியோட சொல்றேன், எங்கட வீட்டுள்ளுக்கு இஸ்லாம் இருக்கும் என்றால் எங்கட புள்ள ஹார்வர்ட்ல போய்த்து படிச்சாலும் அங்க உள்ள சூழல் எங்கட புள்ளைய தாக்காது. ஏன் எங்கட வாப்பை இப்படித்தான், எங்கட உம்மை இப்படித்தான், எங்கட கலாச்சாரம் இப்படித்தான், நாங்கள் இப்படித்தான் வளர்க்கப்பட்டிருக்கிறோம், அதுல சேராது. ஏன் பிறந்த பிள்ளைக்கு எதுக்கு அடிச்சிடும் இன்ஜெக்ஷன்? ஏன் அடிச்சிடும் இன்ஜெக்ஷன்? டிபி ஏன் அடிச்சிடும்? வராம இருக்கிறதுக்கு, அந்த நோய் வராம இருக்கிறதுக்கு, அந்த வைரஸ் வராம இருக்கிறதுக்கு. புள்ள பிறந்தோன்னு 6, 7, 8 இன்ஜெக்ஷன் இருக்குது. ஏன் அடிக்கிறோம்? எது வராம இருக்கிறதுக்கு. நீங்க அதே போல ஏண்ட புள்ளைக்கு இந்த வெளிச்சூழலுடைய தாக்கம் வராம இருக்கிறதுக்கு நான் புள்ளைக்கு ஏண்ட வீட்டுக்குள்ள இஸ்லாமிக் சூழல் வச்சிருக்கிறேன். எங்கட வீட்டுக்குள்ள குவாலிட்டி இருக்குது. இஸ்லாமிக் சூழல் என்ன? கொஞ்சம் பேர் சொல்ற முஃப்தி சாப் அல்ஹம்துலில்லாஹ் எங்கட வீட்டுல டிவியே இல்லை. TV's platform illa. எங்கட ஊட்டுக்குள்ள பேப்பர் நியூஸ் வாசிக்கிறதே இல்ல. கொஞ்சம் பேர் இஸ்லாமிய என்வாயரன்மென்ட்டா கொடுத்த இன்டர்பிரேஷன் அதான். பேப்பர் வாசிக்கிறது இல்ல. டிவி இல்ல. உங்களோட ஊட்டுக்குள்ள தின்ற சாப்பாடு ஹலாலா? மேக் ஷூர் தட் ஃபர்ஸ்ட். எங்கட ஊட்டுக்குள்ள மஹரம் இருக்குதா? ஃபர்ஸ்ட். எங்கட ஊட்டுக்குள்ள எத்தனை பாவம் நடக்குது? நாங்க கீபத் பேசுறோமா? அல்லாஹ் என்னை மகளை மன்னிக்கட்டும். கணவன் மனைவியினுடைய கட்டிலும் கீபத்து பேசுற இடமாக மாறிவிட்டது. எங்கட பிள்ளைகள் சொல்லணும், எங்கட வீட்லையா மூணாவது ஆளை பத்தியா எங்கட உம்மாவா அப்ப பேச நாங்க கேட்டே இல்லை. யார் சொல்லணும்? யார் சொல்லணும்? புள்ள சொல்லணும். அந்த புள்ளைக்கு கீபத்தே வராது, அந்த பிள்ளைக்கு புறமே வராது. வாழ்ந்து காட்டுங்கோ, பிளீஸ் வாழ்ந்து காட்டுங்கோ. இஸ்லாமிக் ஸ்கூல் தேவையில்லை பாப்பா, அதெல்லாம் விடுங்கோ. அது ரெண்டாவது பார்ப்போம். முதலாவது எங்களுக்கு வேணும் இஸ்லாமிக் என்ன ஹோம் என்வாயர்மெண்ட், ஃபேமிலி என்வாயர்மெண்ட். மாஷா அல்லாஹ், எங்கட பாப்பாவா எங்கட உம்மாவா அவங்க தானே எங்களுக்கு இஸ்லாம், அவங்க தானே வாழ்ந்து காட்டுறாங்க. நான் 98 லண்டன் போயிருந்தேன். அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஹாஃபிஸ் பட்டேல் சாப், ஒரு பெரிய ஒரு ஆலிம் ஹாஃபிஸ், அவர் அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மனிதர். அவர் எங்கள்கிட்ட ஒரு கருத்து சொன்னார். நான் இதை பற்றி அன்றைக்கும் பேசினேன். அப்போ சொன்னார் முஃப்தி சாப், அப்போ நாங்கள் பேய்த்திருந்தது சரியா வின்டர் சீசன். எனக்கு இப்போ ஞாபகம், அன்றைக்கு தான் அந்த அந்த நாள் தான் முரளி வந்துட்டு அந்த இதில் லார்ட் இதில் ஸ்டேடியமில் 10 விக்கெட் எடுத்தார் ஒரு இன்னிங்ஸில். அது அன்றைக்கு பேப்பர்லாம் நாங்கள் பயம் பண்ணக்குள்ளே ஸ்ரீலங்காண்டக்குள்ளே யாரை பற்றி பேசுகிறாங்க. அப்போ அது நல்ல ஞாபகம் எனக்கு. அன்றைக்கு அவர் சொன்னார் முஃப்தி சாப், இங்கே லண்டனில் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் வின்டர் எப்படி ஆகவண்டா -15 -10 மைனஸுக்கெல்லாம் மைனஸுக்கு போகும். வியாபண்ணேலாத அளவுக்கு என்ன இருக்கும் சூழல், என்வாயர்மெண்ட் அப்படியே கூலாகிடும். ஆனால் என்னத்தான் கூலானாலும் உம்மட வயிற்றுக்கு உள்ள உள்ள புள்ள எதிலிக்கும் சூட்டுலையா வின்டர்லையா சொல்லுங்களேன். அது சூடு, அது சூடு. வெளிச்சூழல், வெளியில் இருக்கிற அந்த என்வாயர்மெண்ட் வந்துட்டு உம்மட வைத்த தாக்காதது போல வீட்டுக்குள்ள சூழல் சரியாக இருக்க வேண்டால் அந்த பிள்ளைய உலகத்துடைய என்வாயர்மெண்ட் ஒரு நாளும் தாக்காது. இது உருவாக்குங்க, இது உருவாக்குங்க. இன்னைக்கு ஒரு கான்செப்ட் என்ன தெரியுமா? கமர்ஷியலைஸ் கான்செப்ட். இஸ்லாமிக் ஸ்கூல், இஸ்லாமிக் ஸ்கூல் இங்க எங்கே இலங்கையில முஸ்லீம் ஸ்கூல் இல்ல, இஸ்லாமிக் ஸ்கூல் இல்ல, எல்லாம் இருக்கிற முஸ்லீம் ஸ்கூல் தான். என்ன ஸ்கூல்? முஸ்லீம் ஸ்கூல். முஸ்லீம் கல்யாணம் மாதிரி, இஸ்லாமிக் கல்யாணம் அல்ல. கல்யாணம் முஸ்லீம் கல்யாணம், இது கிடக்கிற முஸ்லீம் கல்யாணம். என்ன எல்லா முஸ்லீம்களும் வந்திருக்கிறாங்க, யாருடையோ கான்செப்ட்ல கல்யாணம் நடக்குது. அதே போல முஸ்லீம்கள் உட்கார்ந்து படிக்கிறாங்க, ஆனா படிக்கிறது இஸ்லாம் அல்ல. பசு பால் தரும் பசு என்ன என்ன இஸ்லாமா? அது அல்லாஹ்வை மறந்து படிக்கிற படிப்பு இஸ்லாமா? எனவே ரைட், அதனால இதுக்கு இன்னும் அர்த்தம் எடுக்க வேணும். முஃப்தி சாப் சொல்லிட்டாரு முஸ்லீம் ஸ்கூல் தேவையில்லை, நாளைக்கு எங்கட பிள்ளை எல்லாம் பிரிட்டிஷ் ஸ்கூல்ல போட போறோம் என்ற கான்செப்டையும் யாரும் எடுத்துட வேணும். சம்திங் இஸ் பெட்டர் தென் சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். ஜஸாக்கல்லாஹு ஹைர். அப்ப நான் சொல்றேன், இது முதலாவது கான்செப்ட் என்ன வர வேண்டும் என்கிற பேரண்டிங்ல நாங்க வாழ்ந்து காட்ட வேண்டும். சிஸ்டர்ஸ், சகோதரிகளை கொஞ்சம் வாழ்ந்து காட்டுங்க பிள்ளைகளுக்கு, இப்படித்தான் வாழணும். அப்போ தஹஜ்ஜத் கல்யாணம் முடிச்சுட்டீங்க, இப்போ நிக்காஹ் முடிச்சுட்டீங்க, பிள்ளைக்கு நாங்கள் இன்னும் பிள்ளை கல்யாணம் முடித்து வாழ்கிறோம். என்ஜாய்மெண்ட், இல்லற வாழ்வு, எங்களை செக்ஷுவல் லைஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நாங்கள் முதலாவது துவா கேட்குறதுன்னா எல்லாம் எந்த என்ஜாய்மெண்ட்டை கூட்டி வைக்கணும் இல்லை. முதலாவது துவா கேட்குறது எல்லாம் இந்த ரிலேஷன்ஷிப்பால் எனக்கு கிடைச்ச இருக்கிற பிள்ளைக்கு ஷைத்தானுடைய தீங்கை விட்டு பாதுகாப்பாயா. இதானே துவா, இதானே துவா. முதலாவது கேட்கிறதே துவா. கணவன் மனைவி 2 பேரும் கேட்ன போட்டுக்கொண்டு கதவை மூடிட்டு லைட்டை டிம் பண்ணிக்கொண்டு அவர்களுடைய ஒரு இல்லற வாழ்வை ஆரம்பிக்க போறாங்க. அப்ப கூட கேட்கிற என்ன துவா? யால இந்த லைஃப் நல்லா என்ஜாய் ஆக்கிவேன்னு கேட்கறல்ல, இதுல மோமோ என்ஜாய்மெண்ட்டை தாண்டி கேட்கறல்ல. அப்ப கேட்கிற என்ன துவா? யா அல்லாஹ் இந்த உறவினால் எங்களுக்கு நீ முடிவு செய்ய இருக்கிற குழந்தையை ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டு பாதுகாப்பாயாக. புள்ள கட்டுப்படுறதுக்கு போறாங்கல்ல, புள்ள கட்டுப்படு, புள்ள பொறக்க முந்தி இந்த துவாவை சும்மா ஓதக்கூடாது, அழுது கொண்டு ஓதணும், அர்த்தம் விளங்கி ஓதணும், மீனிங் விளங்கி ஓதணும். யா அல்லாஹ் அல்லாஹும்ம என்ன 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 துவா, அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான் வ ஜன்னிபிஷ் ஷைத்தான மா ரஸக்தனா. யா அல்லாஹ் இந்த உறவுல ஷைத்தானை விட்டு பாதுகாத்துடுவாயாக, இந்த உறவினூடாக எங்களுக்கு எதை நீ தர இருக்கிறாயோ அதில் ஷைத்தானை விட்டு பாதுகாப்பாயாக என்று சொல்லி துவா கேட்டால் அந்த உறவினூடாக அன்றைக்கு கற்பம் தரிக்கும் என்றிருந்தால், அன்றைக்கு கற்பம் தரிக்கும் என்றிருந்தால் அந்த குழந்தையை ஷைத்தானுடைய தீங்குகள் தீண்ட மாட்டாது என்பது நபியினுடைய ஹதீஸ். இது இன்னும் புள்ள கிடைச்சல்ல வாப்பா, ஒரு ஹோப், ஒரு ஹோப். அன்றைக்கு காலையில் ரெண்டு பேரும் சுபகில் எழும்பி தஹஜ்ஜுத் கிளம்பி குளிச்சு கொண்டு கணவன் மனைவி ரெண்டு பேரும் தஹஜ்ஜுத்தை தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க துவா, ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذرிய்யாத்தினா குர்ரத அயூன். கேளுங்க தமிழ்ல, கூட்டு துவா இல்ல, பள்ளியில தொழுகைக்கு போற இல்ல, சரி ஓதுறீங்களா ஓதுங்கோ, இல்லையா இல்ல. ஆனா கணவன் மனைவிக்கு கூட்டு துவா இருக்குது, கணவன் மனைவிக்கு இருக்குது, ரெண்டு பேரும் கேளுங்க. ஏந்தி மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டாங்க, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஆமீன் சொன்னாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து கேளுங்க ரப்பிடத்துல. எங்கட விஷனை கேட்போம், எங்கட விஷனை கேட்போம், அதை அடைஞ்சு கொள்றதுக்கு ஆப்ஜெக்டிவ் கேட்போம். யா அல்லாஹ் எங்களுக்கு இது தாயா அல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இஸ்மாயில கொடுக்கலும் என்றால், தாவூதுக்கு சுலைமான கொடுக்கலும் என்றால், ஜக்கரியாவுக்கு யஹ்யாவை கொடுக்கலும் என்றால், முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு ஃபாத்திமாவை கொடுக்கலும் என்றால், யா அல்லாஹ் எனக்கேன் தரையில, யா அல்லாஹ் எனக்கேன் தரையில, யா அல்லாஹ் எனக்கு தாயா அல்லாஹ். ஹிந்தா என்ற பெண்மணி அந்த ஈர கலையை சுப்பி தப்பி துப்பினவக்கு அல்லாஹ் அல்லாஹ் யாரை கொடுத்தான், அல்லாஹ் யாரை கொடுத்தான், ஹஜ்ரத் முஆவியாவை கொடுத்தான். அந்த அபூஜஹலுக்கு யா அல்லாஹ் அவன் ஒரு காவிரி, யா அல்லாஹ் அவனோட புள்ளையை உனக்கு இக்ரிமா, உனக்கு இக்ரிமாவாக ஆக்கேலும் யா அல்லாஹ். ஏ யா அல்லாஹ் ஏண்ட புள்ளை உனக்கு ஆக்கேலாது யா அல்லாஹ். உலகத்துடைய நிலைமைகள், உலகத்துடைய சூழல் மாசுபட்டிருக்குது யா அல்லாஹ். கத்தியினுடைய நுனியிலிருந்து முனையிலிருந்து இஸ்மாயிலை பாதுகாக்கலும் என்றால், மீண்ட வயிற்றுல வச்சு யூனுஸை பாதுகாக்கலும் என்றால், யா அல்லாஹ் நெருப்புக்குள்ள வச்சு இப்ராஹிமை பாதுகாக்கலும் என்றா யா அல்லாஹ் ஏண்ட புள்ளை உனக்கு பாதுகாக்கலதா, பாதுகாத்துத்தா யா அல்லாஹ். பியமானில்லா யா அல்லாஹ், ஓண்ட பொறுப்பு ஒப்படைக்கிறேன் யா அல்லாஹ். துஆ கேட்டோமா, அழுதோமா? புள்ள கெட்டு போனா கண்ணீர் சொட்டு கொட்டுகிறோம், புள்ள நல்லவனாக ஆக சொட்டல்ல கண்ணீர். என்ன மன்னிச்சுக்கோங்க சொல்றதுக்கு, புள்ள கெட்டு போனா கண்ணீர் கொட்டுகிறோம், ஆனா புள்ள நல்லவனாக வர கண்ணீர் கொட்ட இல்ல. கன்சிடர் பண்ணுங்கோ, யோசிங்க என்ன செய்யணும். துஆவை கொண்டு துஆ, துஆவை கொண்டு எதுவும் நடக்கேலும். துஆ முஃமின்களுடைய சில ஆயுதம். சரி, இப்ப புள்ள கற்பம் தரிச்சிட்டது மனைவிக்கு, இப்ப என்ன செய்யணும்? மனைவி பிரெக்னன்ட், ரெண்டு விஷயம் தான் தெரியும், ரெண்டு விஷயம் தான் தெரியும். டைம் டேபிள் கொடுத்துடுவாங்க டாக்டர்கிட்ட போறதுக்கு. வைஃப் பிரெக்னன்ட் ஆனா எங்க போகணும், எங்க போகணும்? டெஸ்டிங் செய்யணும், ஸ்கேனிங் செய்யணும். எனக்குண்டா விளங்குதில்லை, இந்த உலகத்தில் எல்லாத்தையுமே வர்த்தகமயப்படுத்தி கமர்ஷியலைஸ் ஆக்கி பெண்களுடைய பிரெக்னன்சியும் இதாக்கிட்டாங்க. சொல்லுங்களேன், சொல்லுங்களேன் பாப்பா, கமர்ஷியலைஸ்ட். மாட்டுக்கு கிளினிக் இல்லை, பூனைக்கு கிளினிக் இல்லை, மொசலுக்கு கிளினிக் இல்லை, எல்லாமே ஆஷா அல்லா, எல்லாருடைய வேலையும் அழகா 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 நடக்குது. மனுஷனுக்கு மட்டும் கிளினிக்கு தேவைப்படுகிறது. என்னோட உமாவெல்லாம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் என்ன செய்வாங்க? அப்போ வீட்டில் கிரைண்டர் இல்லை, என்ன இல்லை, Grinder in Lenakide, Oralum Olakan Arunitide, Apa Kadela Vangarateke, Periapri Supermarket Temilla, Molahumadichonam, Kochikamadichonam, Arisimadichonam, Nelle Kachonam, Apa bed rest on the Teva Padilla, Ipa Mashallah, Eric Kurukaranga Mona Masa bed rest. Husband Bakar, wife power, Mona Master Kenatan, so you're boring icon. Other Kanapati Rende Inji with the remote control. Ah. Bedroom la. 42 inch bedroom la vechikonde ivar solra vaitha pidichikonde enda pulla Ilyas rahmatullah alayhi maronum munnu teekra yaare shaitan pregnant ah irukkulla nalla vechikongo Dr. Rice udiya or article irukkudhe avaru scientifically solraare Pulla Vaitilere Poronde, Vaitila Pullericre, and the Pulla Velia Varacula 68%. Aruvati etividam, Mula Valachiode, Tan Pulenga Vargre. Huh? Believe brother. We get more data birth up 70? 79. 79 Alpat Alperitana, Anna, Sinapulana. 79. Omega data birth up. Huh? 2010? 3. MashaAllah. That is date of birth. That is date of delivery. That is date of birth. That is the Quran. That is date of delivery. We born before that. Ummada vaithila tudichom. Ummada Vaitila Sevibatum, Ummada Vaitila Patum, Ummada Vaitila Unarundom, 68%, Arvati Etividamana, Mula Valercio de Taluratikuandum. Israel Koran Allah Shulran, Falamma Vavataha, Falamma Vavataha, when she given the delivery. Yare, Maria Malay Salatu Salam. Poranditome Peo. Ummada Vaitila Porandutom, Valandom. Ipoma Pakra, mashallah, Negravaki Nalla or Bollywood to Papamena. Rendi parents shame the Pakaranga Yare. Subhanallah. Umma Vapam. Pullem shame the Pakade. Pullem shame the Pakade. Anna Ummada Unarchia Vapak Pakela. Ummada Unarchia Pullaki Pakelum. And the film of Pakakule, Ummada feeling never agree. And the husband of Kivalanga Americanum, Yarkivalangum, Pullakivalangum. In the Kulavinyana proof pandere. In the Kulavinyana, it only padre. Koran a pio solitary. Please, if a pengal pregnant and a rendidantari, Mundanatri Doctor Tapor, mashallah. Other Korea, Yar doctor. Enna list, enna return, 3 master scan on dekide, 6 master scan on dekide, where on dekide? Ella nekide, right? Other one day. Renda with enna. Shallow Babu. Renda than a shallow name. All the Diabi Bana. Renda than a shallow Babu. Enna Mojin Shallow Lamaniga. Ambula Pulla and Shona, Blue La Saman Shekona, Pombula Pulla and Shona. Shallow. Pink color. Under it, the Arambam. I didn't like enough. You didn't like enough. I didn't like enough. You didn't like enough. Someone said, Someone. A day, end a project plan and now. Umbadu Master Otter Varapora and Utuke, Nangepadi Vara, Valakon, Vidukuri, a project plan and now. Koran Chulde, Maria Malahi Salat was Salabudia Umma, Vaitila Pulle Samandukonde, project plan Porta, and the project plan of Koran Chulde. End the project enna. Iverakon enna na nada poren. Vaithala pullaya sumandu kondu Quran pesad naan pesaludhu. Oru project podunga enna edhirpaappo. Summa nenachiradu aaga lesa nenachiradu ma end pullaya hafiz aakonum. Yar aakonum? Thayavu senji andha nenappu yarum kollavanum. Ungala pullayku memory power irukkuda illaya? Havizaki and the Quran, Padahakar to Korea, Sula Longal Tirkra India, Ongulakitariade. நாங்கள் மதரசால ஒரு வாப்பாவை கூப்பிட்டு சொன்னோம், சுப்ஹானல்லாஹ் இதெல்லாம் கவலையான விஷயங்கள், கண்ணீர் வடிக்க வேணுங்கிற வாப்பமாருக்கு இந்த அளவு கூட விளப்பம் இல்லாமல் இருக்கிறாங்களே, ஒரு வாப்பாவை கூப்பிட்டு சொன்னோம். மதரசாக்கில் நாங்கள் பிள்ளைகளை சேர்க்கக்குள்ள ஹிஃப்ஸுக்கு நாங்கள் சொல்கிறது 3 மாதத்துக்கு இந்த பிள்ளைய நீங்கள் ஸ்கூல்லிருந்து என்ன டிஸ்கனெக்ட் பண்ணி கூட்டிக்கிட்டு வரவானம், ஒரு 3 மாதத்துக்கு லீவ் எடுத்து கூட்டிக்கிட்டு வாங்கும். யாரைய? இந்த பிள்ளைய நாங்கள் 3 மாதம் குரானை மெமரைஸ் பண்ண வச்சு பார்ப்போம். இவருக்கு சக்தி இருக்குதா, இவருக்கு கேபபிலிட்டி இருக்குதா, இவருக்கு இதை சுமக்கேலுமா என்றதை பார்த்து 3 மாதத்துக்கு பிறகு அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த அளவை சுமந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருந்தால் அவர் கண்டினியூ பண்ணட்டும். அப்படி இல்லைன்னா அவர் எங்கே போய்த்து ஸ்கூலுக்கு போய்த்து அவர் படிக்கட்டும், படித்து முடிச்சுட்டு ஆலிமாகிறதுக்கு மதரசாவுக்கு வந்து சேரட்டும் என்று தான் நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது. ஒரு புள்ள வந்துச்சுது, 3 மாதமாக இருக்குது, 10 நாள் 15 நாளைக்குள்ள பாடமாக்க வேண்டியதை அவர் என்ன செய்ய நின்னும் பாடமாக்க இல்லை, அவரை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணினோம், உங்களோட பிள்ளையை கூட்டி விட்டு போங்க, இவருக்கு உங்களுக்கு நீங்கள் பிள்ளைய குரானுக்காக வேண்டி கொண்டு வந்துட்டீங்க, உங்களோட பிள்ளைக்கு நிச்சயமாக நன்மை கிடைச்சிட்டுது, உங்களுக்கு நன்மை கிடைச்சிட்டுது, உங்களோட மனைவிக்கு நன்மை கிடைச்சிட்டுது, நீயத்துக்கு கூலி, ஆனால் இவருக்கு என்ன இல்லை, இவருக்கு இதை கேப்பபிலிட்டி இல்லை, எடுத்துக்கொண்டு போங்கோண்டா. அவர் சொல்கிறாரு, ஹஜ்ரத் பிரச்சனை இல்லை ஹஜ்ரத், நான் இந்த பிள்ளைக்கு முழு செலவே நான் தாரேன். என்ன செலவு? அவர் மதரசா கட்டுற 4000 ரூபா, பிள்ளைக்கு செலவு போகிற 12,000 ரூபா. அவர் சொல்கிறாரு, நான் 12,000 ரூபாவையும் நான் தாரேன். இப்போ நாங்கள் சொல்கிறோம், ஹாஜியார் இவரத்தில் 12,000 ரூபா கதை இல்லை, உங்களோட பிள்ளைக்கு இதை செய்யலா. இவர் சல்லியை பற்றி பேசுகிறாரு, சல்லியை பற்றி சொல்லி போட்டு சொல்கிறாரு, இல்லை ஹசரத் இது ஒரு நீயத்து கடன் வச்சது. என்ன கடன்? நேர்ச்ச. என்ன நேர்ச்ச? இல்லை நாங்கள் கல்யாணம் முடித்து 2 வருஷமாக புள்ளை இக்கல்ல, நாங்கள் ஒரு நீயத்து வச்சோம், கிடச்சுற புள்ள ஆம்பளை பிள்ளையா இருந்து ஹாஃபிஸ் ஆக்கிறதுக்கு. நான் சொன்னேன், அவரை ஹாஃபிஸ் ஆக்கிவே இல்லை, நீங்கள் 2 பேரும் வழியாக ஹாஃபிஸாக நீயத்து வச்சுக்கணும். யார் 2 பேரும்? எங்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை கிடைச்சா நான் 15 ஜூஸை பாடமாக்குறேன், என் மனைவி 15 ஜூஸை பாடமாக்குறேன், நாங்கள் 2 பேரும் தராவி, அவள் 15 ஜூஸ் ஓதி, நான் 15 ஜூஸ் ஓதி தொழிற்சிறன்னு நீயத்து வச்சிருந்தா அது நேர்ச்ச. சரி, உங்களுக்கு பிறக்கிற பிள்ளைக்கு இன்னும் மொத்தம் ஹாஃபிஸ் ஆகவா? நீயத்து வைங்கோ, இந்த புள்ள பிறக்கிற புள்ள சாலிஹான புள்ளையாக இருக்கணும், சமூகத்துக்கு பிரயோசனம் உள்ள புள்ளையாக இருக்கணும், உன்னை செல்லக்கூடிய புள்ளையாக இருக்கணும், நல்ல புள்ளையாக இருக்கணும். சுப்ஹானல்லாஹ், புள்ள வளர்க்கிறன்றது நான் இன்னும் புள்ள பிறக்கவே இல்லை. புள்ள என்ன எங்கே இருக்குது? எங்கே இருக்குது புள்ள? வைத்தவளுக்கு என்ன ப்ராஜெக்ட் பிளான்? என்ன நீயத்து வைக்க போறீங்க? மரியம் அலைஹிஸ்ஸலாம் உம்மா போறா மஸ்ஜித் அக்ஸா உள்ளுக்கு, பேச்சு பார்த்தா சிலைகள் எல்லாம் வச்சப்பட்டிருக்குது, சிலைகள் எல்லாம் வணங்கப்பட்டு கொண்டிருக்குது. அந்த உம்மக்கு வந்த ஆத்திரம், அந்த உம்மக்கு வந்த நீயத்து என்ன தெரியுமா? அன்பு தாயே, அன்பு சகோதரியே, இந்த கருத்தெடுங்கோ, பெண்களுடைய எந்த ஒரு நீயத்தையும் அல்லாஹ் வீணாக்க மாட்டான். நீங்க நீயத்து வச்சத்தை விடவும் நல்லதை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். அவன் நீயத்து வச்சா என்ன தெரியுமா? ரப்பி இன்னி நதர்துமா ஃபீ பத்னி முஹர்ரரா, யா அல்லாஹ் இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த குழந்தையை இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை சுத்தப்படுத்துவதற்கு, மஸ்ஜிதுல் அக்ஸாவை தூய்மைப்படுத்துவதற்கு நான் இந்த புள்ளையை நேர்ச்சி வைக்கிறேன். இந்த புள்ளை இதைத்தான் இதை செய்யணும், இதுதான் என் ஆப்ஜெக்டிவ், இதுதான் என் ப்ரொஜெக்ட் பிளான். அந்த பிளானை முன்னுக்கு வச்சான். உலமாக்க நிதிக்கிறாங்க, அந்த பெண்ணுடைய துஆவுடைய பரக்கத் என்ன தெரியுமா? ஒருக்க வந்து அந்த புள்ள சுத்தமாக்கிச்சுது, மறு அந்த புள்ள வந்து மீண்டும் ஒருக்க சுத்தம் செய்யும், மீண்டும் ஒருக்க சுத்தம் செய்யும். தாய்மார்களே, நல்ல நீயத்து வைங்க. அப்ப புள்ள இந்த காலத்தில் தயவு செஞ்சு பாவம் செய்ய வானம், ரீபத்து பேச வானம், குறை பேச வானம், நல்லதை பேசுங்கோ, ஜிக்ரு செய்யுங்கோ, குரான் ஓதுங்கோ, ஸலவாத் சொல்லுங்கோ. சுப்ஹானல்லாஹ், வயிற்றுல புள்ளையை வச்சுக்கொண்டு குரான் ஓதுங்கோ. என்ற புள்ள வயிற்றில் இருக்கக்குள்ள என்ற புள்ள 9 மாதம் வயிற்றில் புள்ள இருக்க போகுது. இன்ஷா அல்லாஹ் நான் குறைஞ்சது ஒரு 18 குரான் ஓதுவணும். எத்தனை குரான்? 18 குரான் ஓதுவணும். என்ற புள்ள இந்த குரானை கேட்கணும். இப்போ யோசிச்சு பண்ணி பாருங்க, எத்தனை குரான் என்ற புள்ள கேட்டிக்கும். என்ற புள்ள வயிற்றில் இருக்குது, என்ற புள்ள வைத்திருக்கக்குள்ள எத்தனை சஹாபாக்களுடைய சம்பவங்களை புள்ள கேட்டிக்குது. ஹயாத்து சஹாபா வாசிங்கோ, ஹயாத்து சஹாபா வாசிங்கோ, அல் இசாபா ஃபி தபீது சஹாபா வாசிங்கோ, உசுதுல் காபா வாசிங்கோ. நபியினுடைய ஹதீஸை புள்ள கேட்குது. எங்கே வச்சு? வயிற்றுல வச்சு புள்ள கேட்குது. புள்ளையை கேட்குறீங்கோ. தூங்குற புள்ளையும் கேட்குது. புள்ள தூங்குது, அதுவும் கேட்குது. அவங்க அப்சர்வ் பண்றாங்க. இதுக்குரிய சூழல் உருவாக்குங்கோ. பிரெக்னண்டாக இருக்கிறாங்க, ஹலாலை தின்ன கொடுங்கோ. ப்ளீஸ் 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 ஹலாலை கொண்டு வாங்கோ. தொழுகைகளை கலா செஞ்சுட்டு கொண்டு வர பணமும் ஹராமான பணம். அதை பிள்ளைக்கு கொடுக்குறோமா? இல்லை, ஹலாலான பணம். தாய்மார்களே, இதை கருத்திடுங்கோ. இப்போ பிள்ளை கிடைச்சிட்டுதா? இன்னும் ஒன்று குரான் சொல்லுது, மனைவி பிரெக்னென்ட் ஆகிட்டாவா? இப்போ மக்கள்கிட்ட சொல்லுங்கோ, என் மனைவி பிரெக்னென்ட்டாக இருக்கிறா, ஒரு சாலிஹான புள்ளை கிடைச்சி துவா செய்யுங்க. மலக்குமார்கள் வந்து ஹஜ்ரத் ஜக்கரியாவுக்கு நன்மாராயம் சொன்னாங்க. இதை பற்றி, உங்களோட மனைவிக்கு புள்ள கிடைக்க போகுது, உங்களோட மனைவி பிரெக்னென்ட்டாக ஆகிட்டா பஷர் பஷர்னா என்ன? நன்மாராயம் சொன்னாங்க. நன்மாராயம் சொன்னாங்க. வந்துட்டு என்ன சொன்னாங்க? உங்களுக்கு ஒரு புள்ள கிடைக்க போகுது, உங்களுக்கு ஒரு புள்ள வரப்போகுது. அந்த புள்ளைக்கு யஹ்யான்னு பேர் வச்சுட்டாங்க. உலமாக்கள் இதை வச்சு சொல்கிறாங்க. புள்ளை ஒன்று கிடைச்ச போகுதா? மக்கள்கிட்ட சொல்லுங்கோ, எனக்கு ஒரு புள்ள கிடைக்க இருக்குது, மனைவி ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறா, நல்ல ஒரு ஆரோக்கியமான கண்குளிர்ச்சியான சமூகத்துக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு புள்ள கிடைச்ச துவா செய்யணும். இதுதான் ஒரு புள்ள பிறக்கும் வரைக்கும் உள்ள விடயம். எனவே மீண்டும் ஒரு முறை சொல்றேன், பிள்ளைகளுக்கு வாழ்ந்து காட்டுங்கோ, பிள்ளைகளுக்கு வாழ்ந்து காட்டுங்கோ. தஹஜ்ஜத்து தொழ சொல்லவானம், தஹஜ்ஜத்து தொழுது காட்டுவோம். துஆ செய்ய சொல்லவானம், துஆ செய்து காட்டுவோம். குர்ஆன் ஓத சொல்லவானம், குர்ஆன் ஓதி காட்டுவோம். உண்மை பேச சொல்லவானம், உண்மையை பேசி காட்டுவோம். வாழ்க்கையில் இது செஞ்சால் மிக லேசாகிடும். ஒரு பூனை குட்டிக்கு புல்லை பெற்றது ஈண்டெடுத்ததுமே கொஞ்ச நாள் பால் கொடுக்கும். 3 நாள் பால் கொடுக்கும். 4ஆம் நாள் பெய்த்து ஒரு எலியை 100க்கு 100 கொண்டு என்ன கொலை செஞ்சு கோந்து கொடுக்க தின்ன சொல்லி, அது 2 நாளைக்கு நடக்கும். 3 நாளைக்கு பிறகு ஒரு எலியை அரை உசுரோடே கொண்டு கொடுக்கும். ஏதோ எதோட அரை உசுரோட அதுக்கும் விளையாடி தின்னும். அது ஓட பார்க்கும், இது ஓடி பிடிக்கும், ஓடிக்கொள்ளும். சின்ன அரசு அடுத்த கட்டம் கூட்டிக்கொண்டு பேய்த்து காட்டி கொடுக்கும். அதுக்கு பிறகு காலால் உதஞ்சு அனுப்பிடும். பேய்த்து சரி, நீ பேய்த்து செடிக்கோ. பிள்ளைகளுக்கு கோழி தண்டை குஞ்சியை கூட்டிக்கொண்டு பேய்த்து முதல் நாள் என்ன செய்யும்? செதறிடும். செதறி வாயால் எல்லாத்தையும் காட்டி கொடுக்கும். அடுத்த கட்டம் செதறிட்டு காட்டும். 3ஆவது கட்டம் என்ன செய்யும்? பின்னுக்கு வராது, நீ பேய்த்து சுயமா தேடிக்கோ. எனவே பிள்ளைகளுக்கு வாழ்ந்து காட்டுவோம், பிள்ளைகளுக்கு வாழ்ந்து காட்டுவோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்து காட்டினாங்க. கடைசியாக முடிக்கிறேன். அன்பு தாயே, அன்பு சகோதரியே, கணவன் யாராக இருந்தாலும், கணவன் நபியாக இருந்தாலும் சரி, கணவன் யாராக இருந்தாலும் சரி, நபியாக இருந்தாலும் சரி, ஒரு குழந்தையின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடியவர்கள் தாய்மார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். வாப்பா நபி, வாப்பா அவுலியா, வாப்பா பெரிய ஆலிம், வாப்பா பெரியவர், வாப்பாவால் புரட்சிகள் செய்யப்பட்டிருக்குது, வாப்பாவால் சமூகத்தில் பெரிய மாற்றங்கள் வந்திருக்குது என்று சொல்லி வாப்பாக்கு எத்தனை கிரெடிட் இருந்தாலும் அந்த கிரெடிட் எல்லாம் என்ன? 1க்கு முந்தி உள்ள 0வா, 1க்கு பிந்தி உள்ள 0வா? பின்னுக்கு அமௌண்ட்டுக்கு அதில் இஃப்திலாஃபா? ஒரு ஜீரோன்னு இருக்குது, அந்த ஜீரோவுக்கு வலிவு வரணும். என்ன செய்யணும்? ஒன்றை முன்னே போடணும், இன்னும் பின்னே போடணுமா? சொல்லுங்களேன். ரைட்டுக்கா லெஃப்ட்டுக்கா சொல்லுங்களேண்ணா. ஒன்றை போட்டு இங்கிட்டு ஜீரோ போடுறா, இங்கிட்டு ஜீரோ போடுறா. லெஃப்ட்டுக்கா ரைட்டுக்கா? ஹஸ்பண்ட ஜீரோக்கள் எல்லாம் அந்த வைஃப் என்ற ஒன்னுக்கு ரைட்டில் போட்டாத்தான் அந்த ஜீரோவுக்கு என்ன இருக்குது வேல்யூ. இந்த ஒன்றும் ஜீரோவா இருந்தா, இந்த ஒன்றும் ஜீரோவா இருந்தால் சொல்லுங்களேன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் புள்ள வளர்க்க இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் புள்ள வளர்க்க இல்லை. குர்ஆன் சொல்லுது, நான் சொல்லல. புள்ளைய பெத்தெடுத்தாங்க, புள்ள இல்ல, புள்ளைய கேட்டாங்க, அல்லாஹ் புள்ளைய கொடுத்தான். புள்ள கிடைச்சதுமே அல்லாஹ் சொன்னான், உங்களோட புள்ளைய கொண்டு விட்டுட்டு வாங்க இங்க மக்கா முக்கர்ரமாவுல பிவாதின் கைர ஸீ ஸர்இன் இந்த பைத்திகல் முஹர்ரம், விட்டுட்டு வாங்கோ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த பச்சிலன் பாலகனை கொண்டேத்து விட்டுட்டு வந்தாங்க. எங்க விட்டாங்க? எங்குட்டாங்க? மக்கா முக்கர்ரமாவுல பிவாதின் கைர ஸீ ஸர்இன் இந்த பைத்திகல் முஹர்ரம் விட்டுட்டு வந்தாங்க. மனைவி கேட்கிறா, எங்க போறீங்க எங்க போறீங்க? பதில் சொல்ல இல்லை. மூணாவது முறை மனைவி கேட்டா, ஏண்ட ஹஸ்பண்ட் உண்டை செய்வதாக இருந்தால் அவர் சும்மா ஒசர பார்த்து கொண்டு செய்ய மாட்டாரு, அல்லாஹுடைய கட்டளையின் பிரகாரம் தான் செய்கிறாரோ? அல்லாஹு அமரக பிஹாதா, இப்படி செய்யும்படியாக அல்லாஹ்வா சொன்னான் என்று சொல்லி அந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு வார்த்தை கேட்டா, அன்பு தாயே, அது ஹாஜர் என்பது பெரிய வித்தியாசமான பெண் அல்ல, உங்களை போல ஒரு பெண் தான், உங்களை போல ஒரு மனைவி, உங்களை போல ஒரு தாய், உங்களை போல ஒரு பெண். அந்த பெண்ணுக்கும் பயம் இருந்துச்சு, அந்த பெண்ணுக்கும் ஆசைகள் இருந்துச்சு. அந்த பெண் கேட்டா, அல்லாஹு அமரக பிஹாதா, இப்படி செய்யும்படியா அல்லாஹ்வா சொன்னான். அப்ப அந்த பெண்மணி பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தலையாட்டினாங்க, ஓ, அல்லாஹுடைய கட்டளை பிரகாரம் தான் செஞ்சேன். ஒரு பெண்ணுடைய, ஒரு கணவனுடைய பெரிய ஒரு முஜாஹதா, பெரிய ஒரு தியாகம், பெரிய ஒரு ஒரு ரிவல்யூஷன் இருக்குதே, அதுக்கு அதுக்கு முன்னால ஒரு பெண்ணுடைய ஒரு வார்த்தை அந்த அதை விடவும் பாரத்தால கூடைக்கும். எது கூடைக்கும்? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி அவங்க ஆறு ஹிராவுல யாரை கண்டாங்க? ஜிப்ரீலை கண்டு பயந்து இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி ஹலக் என்ற அந்த 5 ஆயத்தையும் சுமந்து கொண்டு பயந்து நடுங்கி நடுங்கி வராங்க. இன்னா சலுலுக்கை அலைக்க கவுலன் சகீலா, உங்களுக்கு ஒரு பயம் பாரமான சொத்தை நாங்கள் தரப்போறோம் என்று குர்ஆன் சொல்லுது. லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன் அலா ஜபல், ஒரு மலைக்கு மேல் இறக்கி வச்சிருந்தா மலை சுக்குராக இருக்கும் என்று சொல்லுது. ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்ன போத்துங்கோ என்ன போத்துங்கோன்னு பயந்து பயந்து வராங்க. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு வார்த்தை தான் சொன்னா, இன்னல்லாஹ லா யுஹ்ஸீக், நீங்க டென்ஷனாக வானம், அல்லாஹ் உங்களை வீணாக்க மாட்டான். எல்லாம் முடிஞ்சு, எல்லா டென்ஷனும் முடிஞ்சு, எல்லா பயமும் முடிஞ்சு. ஜிப்ரீல கண்ட பயம் கூட ஹதீஜாவுடைய ஒரு வார்த்தையோட என்னாச்சுது சொல்லுங்களேன், முடிஞ்சு. சும்மா வாழும் சென்னந்தானே தனிய பெய் தீக்க வானம் உண்டு. ஜிப்ரீல கண்ட பயத்தை விட பயம் எங்க வந்திக்கும்? எங்க வந்திக்கும்? உங்களுக்கு ஏற்கனவே சென்னந்தானே இதை செய்ய வான், எங்க போற போக்க பார்த்தாலே எனக்கு விளங்கிச்சு, என்ன சரி ஒன்றை தேடிக்கொண்டு வாரதான்னு சொல்லி சொல்லல சொன்ன ஒரு வார்த்தை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஹலபில் இருந்து தண்ட மனைவியை தூக்கி கொண்டு சுமந்து கொண்டு பிள்ளையை சுமந்து கொண்டு மனைவியை கூட்டிக் கொண்டு வந்து விட்டுட்டு போறாங்க. எவ்வளோ பெரிய தியாகம்! சுமார் 1500 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு வந்துட்டு போறாங்க. அந்த பெண்மணி கேட்டா, அல்லாஹ்வா சொன்னான். அப்போ சொன்னாங்க, ஓ, அல்லாஹ் தான் சொன்னான், அல்லாஹுடைய கட்டளை பிரகாரம் தான் விட்டுட்டு போறேன். வாயால சொல்ல இல்லை, தலையால் அமைச்சு காட்டினாங்க. அந்த பெண் சொன்ன ஒரு வார்த்தை இதன்லா யுபய்யனல்லாஹ், புகாரினுடைய ரிவாயத்து. அப்படியாக இருந்தா அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முழு தியாகமும் அந்த வார்த்தைக்கு முன்னால ஒன்றுமில்லை. தாயே, அன்பு சகோதரியே, கணவனுக்கு முன்னால் அவங்களோட வார்த்தைகள் இப்படித்தான், எங்களை அல்லாஹ் வீணாக்க மாட்டான், எங்களை அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்வான். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில வளர்க்கல, வளர்த்தது யாரு? உம்மா. உம்மா புள்ள வளர்த்ததுக்கு பிறகு அல்லாஹ் சொன்னான், போய்த்து பார்த்துட்டு வாங்கோ உங்களோட மனைவி உங்களோட புள்ளை எப்படி வளர்த்திருக்கிறான்னு சொல்லி, உங்களோட வைஃப் எப்படி புள்ள வளர்த்துருக்கிறா, புள்ள வளர்த்துருக்கிறான்னு எப்படி பார்க்கணும்? ஓடி பார்க்க சொல்லவா? ஒழிச்சு பார்க்கவா? போய்த்து கேட்டா, மகனே அல்லாஹ் சொன்னான் ஒன்றை அறுத்த குர்பான் செய்ய சொல்லி, உன் அபிப்பிராயம் என்ன வாப்பா? புள்ள சொல்லுது எடுத்தோன்னு, இஃப் அல்மா தோமர், வாப்பா அல்லாஹ் சொன்னதை செய்கிறேன். என்னடா இது? இப்படி ஒரு தர்பியத்தா இது? இன்னும் இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் 14 வயசு, ஒரு சின்ன புள்ள. சின்ன புள்ள சொல்லுது, இஃப் அல்மா தோமர், பாப்பா சொல்லுங்களேன், அல்லாஹ் சொன்னதை செய்கிறேன் பாப்பா, என்ன கழுத்து போகட்டும். அப்ப விலகிச்சு. ஹோஹோ, என் மனைவி அண்டைக்கு சொன்னா அல்லாஹுடைய கட்டளையை செய்யுங்கோ, எங்கள் அல்லாஹ் வீணாக்க மாட்டான். அந்த பொம்புலேட்ட பால் குடிச்ச புள்ள சொல்லுது, வாப்பா கழுத்து துண்டாகட்டும், பிரச்சனை இல்லை, அல்லாஹுடைய கட்டளை துண்டாக கூடாது. இந்த தர்பியத்தை கொடுத்தது யாரு? அன்பு தாயே, அன்பு சகோதரியே, அது கொடுத்தது நீங்க தான். அது நீங்க தான். அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அப்படிப்பட்ட மனைவிமார்களை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான், தந்தருள்வானாக. ஒரு தாய் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷம் தாவத்து கொடுத்தாங்க. ஆனா தண்ட மகன் தண்ட கட்டுப்பாட்டில் வர இல்லை. தண்ட மகனை சொல்றாரு, வாப்பா மகனே இருக்கம்மானா, ஏறு வாப்பா கப்பல்ல. மகன் சொல்றான், நான் ஏற மாட்டேன். அங்க மகன் சொல்றாரு, கழுத்து துண்டாகட்டும், நான் உங்களுக்கு கட்டுப்படுவேன். இங்க மகன் சொல்றான், உசுர மாற்றிக்கொள்வேன், ஆனா உங்களுக்கு வழிபட மாட்டேன். இதுக்கு யாரு காரணம்? உம்மா. தரபல்லாஹு மஸலன் லில்லதீன கஃபரு இம்ரஅத் நூஹ். தயவு செஞ்சு சொல்றேன், பயான்ல யாரு சொன்னவைகளை யாரும் யாருக்கும் திருப்பி அடிச்சவானம். ஹஸ்பண்ட் சொல்லவான மனைவியை பார்த்து சொன்னாங்க தானே, உனக்கு கேட்டுச்சுதா? ஹஸ்பண்ட் சொல்லவானம், ஹஸ்பண்டை பார்த்து சொல்லவானம் யாரு? மனைவி. ஒவ்வொருத்தரும் தனக்கு தேவையான தொப்பியை தூக்கி தள்ள போட்டுக்குங்க. இது எனக்குத்தான் சொல்லப்பட்டுச்சுது, நான் இன்றைக்கு தஹஜ்ஜுத் தொழுதுட்டு நான் அல்லாஹ்விடத்தில் மண்டாடிட்டு நாளைக்கு சுபஹுக்கு என் வயசு வந்த பிள்ளைகளை கூட்டிக்கொண்டு பள்ளிக்கு போகணும். இன்றையிலேருந்து லைஃப் சேஞ்ச் ஆகணும். என் லைஃப்ல 2 ரக்காத்து தொழுதுட்டு என் பிள்ளைகளுக்கான துவா செய்ய போறேன். இப்போ தான் புள்ள பிறந்திருக்குது, இந்த பிள்ளையை நாங்கள் எப்படி வளர்க்க போறோம், எப்படி பால் கொடுக்க போறோம், என்ன செய்ய போறோம்ன்றத இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் நல்லருள் பாலிப்பானாக. எங்களோட குழந்தைகளை கொண்டு அல்லாஹ் எங்களோட கண்களை குளிர வைப்பானாக. ஆவியத்தான் ஆரோக்கியமான வாழ்வை எங்களோட பிள்ளைகளுக்கு அல்லாஹ் நசீபாக்குவானாக. எங்களோட மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைக்கும் பிரயோசனமுள்ள குழந்தைகளாக எங்களோட குழந்தைகள் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله تعالى وبركاته.